ஹாய் ப்ரோ, கேக்குதா? ப்ரோ, இந்த ஸ்பீக்கர் கொடுக்க முடியல. அவனுக்கு ஏதோ ஃபோனில் பிரச்சனை. எங்கன்னு இருக்காரா? ஆக்டிவா? அவர் நான் அவருக்கு கொடுங்க. ப்ரோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, ராய் என்ன ஆடியோலான்ஸ் ஸ்பீச் கேட்டீங்களா? தரும் ஸ்பீச் கேட்கல. என்ன என்ன சொன்னாரு? இதோ ரெண்டு மூணு இது மட்டும் தான் பார்த்தேன், ட்வீட் பார்த்தேன். இல்ல, அவர் மேல இருக்கு நெகட்டிவ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இருக்கு அவர் மேல? சோசியல் மீடியால வர இது பேசிட்டு இருக்காரு, வர நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எப்படி அவர் ஹேண்டில் பண்ற சொல்லிட்டு பேசிருக்கார. எனக்கு தெரியல, அங்க பாக்கல, அதெல்லாம் கண்டுக்காம விட்டு போயிட்டே இருக்கணுங்க. இப்போ பதில் சொன்னால் மட்டும் இவங்களுக்கு கேட்டுட்டு, ஆமாம் ஆமாம் அண்ணன் சொல்லிட்டாரு, கரெக்டாக தானே, நம்ம இப்படி தேவையெல்லாம் தப்பாக பேசிட்டோம்ல அப்படின்னு திருந்திட்டு போகிறாங்க. நான் அப்படிலாம் கிடையாது, சோசியல் மீடியாவில் இருக்க ஆடியன்ஸ்லாம் அந்த மாதிரி ஆடியன்ஸ் கிடையாது. இவங்களாம் ஃபுல் டாக்ஸிக், யார்கிட்ட வன்மத்தை கேட்கலாம் தான் இருக்காங்க, அது இன்க்ளூடிங் மீ தான். அது என்ன இருக்கு, அவங்ககிட்ட போய் விளக்கெல்லாம் கொடுத்துருக்க தேவையில்லை. படம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே கொண்டாடி போயிட்டே இருப்பானுங்க, படம் சரியில்லைன்னா அவங்களே திட்டுவானுங்க, எல்லாத்தையும் இழுச்சியும் திட்டுவானுங்க. ஓ, வேற யாருங்க ஸ்பீக்கர்ல? ப்ரோ, எஸ்ஜே சூரிய ஸ்பீச் கேட்டீங்களா ப்ரோ? இன்னைக்கு இல்ல, பாக்கல. என்னாச்சு?
பயங்கரமா வயர் விட்டு இருந்தாங்க, அவர் ஏதோ ஹைப் பயங்கரமா பண்ணியிருக்காரு அப்படின்னு. ப்ரோ நான் ஜென்ரலாவே எந்த ஸ்பீச் எல்லாம் கேட்க மாட்டேங்க, இந்த மாதிரி சினிமா ஆடியன்ஸ்ல நடக்கிற எந்த ஸ்பீச்சும் கேட்க மாட்டேன். ஆடியன்ஸ்ல பேசுறது, இன்டர்வியூல பேசுறதெல்லாம் பெருசெல்லாம் ஏன் ப்ரோ? அது உண்மை இல்லைங்கிறனாலயா? பெரிய இன்ட்ரெஸ்டே கிடையாது அதுல. எப்படி பாதிக்கு மேல உருட்டுவாங்க, எதுக்கு போய் கேட்டுக்கிட்டு? சரியா இருக்கு ஸ்பீக்கர்ல? ஆ இருக்கேன் ப்ரோ. இன்னமேடி பிரசாந்த் ப்ரோ, என்ன நேத்து கொஞ்சம் சென்சிட்டிவிட்டியான டாபிக்ல டச் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு வருவாரா ப்ரோ? நீங்க வந்துட்டார் வந்துட்டார் லிசனர் வந்துட்டார் ப்ரோ. எங்க அண்ணா வந்துட்டாரு, இப்ப வாங்கடா, இப்ப வாங்கடா, இப்ப வாங்கடா. உங்க பேச்ச கேட்காம எல்லாரும் இருக்காங்க. பேச்ச கேட்காம காலைல ஒண்ணுக்கு வர மாட்டேது, சாப்பாடு இறங்க மாட்டேது, உங்களுக்கு எதுவுமே ஆக மாட்டேது. டேய் டேய், பெரிய விஷயம் இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஒரு 500, 700, 800 பேர் வந்து உங்க பேச்ச கேட்கறதுக்காக வெயிட் பண்றாங்கன்னு போது, ஏங்க இந்த கட்சி தலைவர்களுக்கே அது நடக்காதுங்க. அவங்க போய் மீட்டிங் போட்டா காசு கொடுக்கணும், ஆளை சேர்த்தணும், அதெல்லாம் இருக்கு. உங்க உங்க பேச்ச கேட்கறதுக்கு ஒரு ஒரு கூட்டம் ரெடியா இருக்குல்ல, அது ரெண்டாமா இன்னொரு பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இப்போ நீ ஒரு படத்தை ரிவ்யூ போடுறீங்க, அந்த ரிவ்யூ கேட்கறதுக்கு வராங்கன்னா அந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு வணக்கம். நினைச்சேன் சொல்லுங்க. உங்களோட ஆயத்தில் ஒரு ரிவ்யூ வந்து ஆஃப்டர் 10 இயர்ஸ் நான் வந்து யூடியூப்ல பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து ரீசெண்டாக உங்களோட ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நானே நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட ரிவ்யூஸ் லைக் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் உங்களோட பழைய ரிவ்யூலாம் யூடியூப்ல பார்த்துட்டு, ஆக்சுவலாக ஒரு மூவியை வந்து பிளஸ் மைனஸ்னு கரெக்டாக ஃபர்ஸ்டே சொல்லி ரிவ்யூ பண்ணிங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில பேர்லாம் வந்து இந்த இவருக்கு இந்த ஆக்டருக்கு ஃபேனு, இந்த ஆக்டருக்கு வந்து ஏத்த மாதிரி பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் நீங்க இல்லாம ஜெனுவனா ரிவ்யூ சொல்றீங்க. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபேன் ஆனேன். தேங்க்யூ. அதனால நான் ஆயிரத்துல ஒரு ரிவ்யூவை 2024ல உங்களுக்கு 2023 ஆக்சுவலா டிசம்பர்ல நான் பார்த்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணிருப்பேன், வினோத் குமார் நேம். அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்ப ரீசெண்டா நான் வந்து இந்த விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டிஎம்ல வந்து போஸ்ட் போட்டு உங்களை சப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தேன், நீங்களும் பண்ணீங்க.
பர்சனலா வந்து சாரிண்ணா, நான் அந்த ஒரு போஸ்டுக்காக தல ஃபேன்ஸ் எல்லாருமே எங்க சைடு இருக்க ஆளுங்களே வந்து நிறைய அபியூஸ் பண்ணி உங்களை பேசிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பிரதர், நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் பிரதர். அஜித் சார் ஃபேன் ஆகட்டும், விஜய் சார் விஜயன ஃபேன் ஆகட்டும், எல்லாருமே அப்போதை கோபம் தான் பிரதர். எவனுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மனசில் வச்சுக்கிட்டு பிரசாந்த் நாசமாக போகணும், அவங்க குடும்ப நாசமாக போகணும்லாம் தினமும் எல்லாம் வேலை பார்க்கறது இல்லை பிரதர். ஆமாண்ணா, ஆனால் பத்து நிமிஷத்தில் மறந்துடுவாங்க அது வேறு விஷயம். அது அதனால் அதை பெருசாக எடுத்துக்கூடாது பிரதர். அது சி அவனுக்கு பிடிச்ச ஸ்டாருங்க, அவன் பிடிச்ச ஸ்டாரை வந்து நாம் வந்து ஏதோ பேசினோம்னா டென்ஷன் ஆகி திருப்பி ஒன்று பேசுகிறானுங்க, அப் பேசிட்டு அப்போ மறந்துட்டு போயிடுவாங்கங்க. முப்பத்தொன்பதாச்சுங்க, பார்டர் வந்துட்டோம், பாதி வயசு முடிஞ்சதுங்க, இன்னொரு 30 வருஷம் கடவுள் ஏதோ வாழணும்னு நினைச்சாருன்னா மேக்சிமம் 30 வருஷம் அவ்வளோதான் வாழ்க்கைங்க. இப்படிங்கிறதுக்குள்ள ஆள் இருக்க மாட்டா, எல்லாம் ஆர்ஐபி போட்டிருப்பீங்க, போட்டுட்டு ஏதாவது நல்லது 4 பேர் சொல்லுவான், 3 அப்பா செத்தாண்டான்ட்டு 3 பேர் சொல்லுவான், அவ்வளோதான் பிரதர். 2 நாள் ஞாபகம் இருக்கும். அப்புறம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மேபி வருஷம் வந்து மேபி நான் இறந்த நாளோ இல்லை ஏதோ ஒரு நாள் வந்து ஞாபகம் வச்சுக்குவாங்க, இப்படி ஒருத்தன் வாழ்ந்தாண்டா அப்படின்ட்டு வந்து நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு என்னை சுற்றி மேபி ஒரு 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சு, அவ்வளோதான் பிரதர். அப்புறம் மறந்துடும், அப்புறம் கால ஓட்டத்தில் அடுத்த ஆளுக்கு போயிடுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு இல்லைங்க எல்லாத்துக்குமே இதுதான். அப்படிங்கிறப்போ பெருசாக எதையும் மனசுக்குள்ளே எடுத்துக்க வேண்டியதில்லை பிரதர். ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட கேட்டேன், அதுக்கப்புறம் நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க, யார் என்னன்னு தெரியாமல் பண்ணீங்க. பட் அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி வன்மத்தை கேக்குறாங்க, பண்ண முடிஞ்சதுன்னா நிச்சயமா பண்ணிடுவோம் பிரதர். அது எனக்கு வந்து என் கெப்பாசிட்டிக்குள்ள இருந்தது அப்படின்னா அது நிச்சயமா பண்ணிடுவேன். சில ஆனா இன்னொன்னு, உங்களோட ப்ரீவியஸ் பிரியாணி சேலஞ்சில நானும் வின் பண்ணி உங்களோட அமௌண்ட்ல நானும் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். எப்பலாம் இருக்கேன் பட் உங்களுக்கு தெரியாது, பட் இப்பதான் தெரிய வந்தது. ரொம்ப நன்றி, இந்த பாட்காஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃபன் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஐ திங்க் இன்னொரு 5 நாள் ரெடி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வால்பேப்பர் ஒட்டி முடிச்சிருக்கோம், அடுத்து கொஞ்சம் எல்இடி கொஞ்சம் சரி பண்ணோம், அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு எல்இடி கொஞ்சம் ரேக்கு இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக வைக்கணும் வச்சுட்டு பாட்காஸ்ட் ரெடி ஆயிரும். ஸோ பாட்காஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா தினம் யாரோ ஒருத்தர், யாராவது ஒரு செலிப்ரிட்டியெல்லாம் கிடையாதுங்க, அந்தந்த ஃபீல்டில் சாதிச்சவன் மட்டுமே கிடையாது, சாதிச்சவனை மட்டும்தான் கூப்பிட்டு அவனுக்கு உட்காந்து ஆற்று ஆற்றுனு ஆற்றுவானுங்க. ஏதோ வெற்றியவே இவனுக்கு தான் கண்டுபிடிச்ச மாதிரி ஆத்துவானுங்க, எரிச்ச மயிரா இருக்கும். சீரியஸா சொல்றேன், அதெல்லாம் கேட்க கொஞ்சம் கடுப்பா தானே இருக்கும். பட் என்ன பண்றது, இங்க எப்படி சாதிச்சானா எல்லா மனுஷன் மாதிரியும் அவனுக்கு ஒரு பிளஸ் இருக்கும் ஒரு மைனஸ் இருக்குங்க. ஜஸ்ட் பிகாஸ் அவன் பணம் பண்ணிட்டான்னா கண்டதை உளருவானுங்க பிரதர். உனக்கு வாச்சுதுரா, நீங்க நிறைய பேர் என்ன பிரதர், ஏதோ ஒரு வகையில பரம்பரை சொத்து பேக்கிங் இருக்குங்க. இப்போ நீ பில்கேட்ஸ்னா, பில்கேட்ஸ் நமக்கு எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, அவன் வந்து மிகப்பெரிய சாதனையால இதை கண்டுபிடிச்சா அதை கண்டுபிடிச்சான்னு நமக்கு தெரியாத மேட்டர் என்ன தெரியுங்களா, பில்கேட்ஸுங்க அப்பா வந்து அந்த ஆள் வந்து பெரிய லாயருங்க, அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான ஆளுங்க. அந்த இவன் சின்ன பையனாக இருக்கும்போதே அந்த ஆள்னால பல பேர்த்த கண்ட்ரோல் பண்ண முடியுங்க அமெரிக்காவில், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்க. இவன் உள்ளே வந்து இவன் தொழில் தொடங்கும் போது, தொழிலை வளர்க்கும் போது அந்த இன்ஃப்ளூயன்ஸை எடுத்துகிட்டு தான் இவன் தொழிலை வளர்க்குறானுங்க. இப்படி நீங்கள் அந்த சைடை மறைச்சிடுவானுங்க. நமக்கு என்ன சொல்லுவானுங்கன்னா பில்கேட்ஸ், நாம் நீங்கள் 90களில் 2000களில் பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் தனியாக வந்து அறிவாளி, அவர் வந்து காலேஜ் போகாமையே படித்தாரு, படித்து ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோசாஃப்ட்டை தொடங்கினார். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பல கூதல் இருக்குது, பல பேர்த்துக்கு வந்து அடித்து ரெடி பண்ணியிருப்பானுங்க. அப்படிங்கிறப்போ உண்மையான ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா இங்கே யாருமே அவ்வளோ பெரிய சாதனையாளர்லாம் இல்லைங்க. அதனால் அது போகுங்க, ஒவ்வொரு மனுஷனுமே சாதிக்கணும்னு அவசியமே இல்லை பிரதர். உண்மையான சாதனை என்ன தெரியுங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் தப்பாக கூட இருக்கலாம், நீங்கள் ஒரு சிம்பிளான வாழ்க்கைங்க, ஒரு குழந்தை குட்டி கூட, சொந்த பந்தங்க, ஓரளவுக்கு காமா, பெரிய கடன்கள் இல்லாமல் ஜாலியாக ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா, சூப்பருங்க, உண்மையாலுமே சூப்பருங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் ஒன்றும் பெரிய அதெல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. உங்கள் சொந்த ஊரில் க்ளீனாக பாக்கெட் பால் வாங்காமல் நல்ல பாலை வாங்கி, மாட்டிலேருந்து கறந்து பாலை வாங்கி நீட்டாக சூட வச்சுட்டு
ஜம்முன்னு குடிச்சிட்டு முடிஞ்சா எங்காவது கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி நெல் விளையிற இடத்துல இருந்து ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டுங்க, ஜம்முன்னு சாப்பிட்டு ஜம்முன்னு வாழ்றீங்களா, சூப்பருங்க, அவ்வளோதான் அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் பெரிய சாதனையெல்லாம் சிட்டிக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கஷ்டம் இருக்குது, இருந்தாலும் உங்கள் குடும்ப கூட நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வாழ்க்கைங்க. நீங்கள் ஒன்றும் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாலு பெட்ரூமில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வந்து பயங்கரமான அப்பார்ட்மெண்ட்டில் கௌதம் மேனம் படம் மாதிரி வந்து பூரா காஃபி கப்பை வச்சுட்டு ஹாய் டாடி அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டு நடக்கணும்லாம் அவசியமே கிடையாதுங்க. நீ வந்து 500 ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க, ஆனால் உள்ள பையன் கூட சேவ பாசமாக இருக்குது, ஒரு சம்சாரம் ஒன்று பிடிச்சி வாழுது, ரெண்டு பேரும் கஷ்டப்படுறீங்க, ஒரே ஒரு நாள் அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெளியே போனால் ஃபன்னாக இருக்குது, ஒரு சின்ன ஃபார்முலா வச்சுட்டு வாழ்க்கை வாழ்றீங்களா, செமங்க வாழ்க்கை அவ்வளோதாங்க, செமங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே 100 கோடி சம்பாதிக்கணும், ஒவ்வொருத்தருமே சாதிக்கணும், அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. உங்க உங்க வாழ்க்கைங்க ப்ரோ, நீங்க பேச பிரேக் ஆகுது ப்ரோ. இல்ல இல்ல, எவனோ ஒருத்த கால் இல்ல ப்ரோ, எனக்கு கிளியரா கேக்குது. இல்ல இல்ல, எவனோ ஒருத்த இடையில கால் பண்றானுங்க. பிரசாந்த் கேக்குதா? ஆ கேக்குது கேக்குது ப்ரோ. இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் ஒருத்தர் இறந்து போயிருக்காருல, அவருக்கு ரிலேட்டடாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு திருமாவளவன் கொடுத்தாரு. இது மாதிரி அக்யூஸ்டு ப்ரோ, கைண்ட் ரெக்வஸ்ட், தயவு செஞ்சு இந்த பாலிடிக்ஸ் இதெல்லாம் அவங்க வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லிட்டு இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்றது, ஏன்னா இறந்துட்டாங்க அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துட்டாங்க. பட் அதை வச்சு இதுக்கு உங்க ஒப்பீனியன் என்ன, அந்த ஒப்பீனியன் என்ன, தயவு செஞ்சு கேட்டு அதெல்லாம் ஒரு பாலிடிக்ஸா பண்ணாதீங்கன்னா என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். தப்பா பேசியிருந்தா சாரி. பேசவே கூடாதுங்கறீங்களா அத பத்தி? இல்ல, இப்ப பேசி என்ன போகுது, செத்தவர் உயிரோட வர போறாரா? இல்ல, ஆக்சுவல் அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆகலன்றாங்களே, அதனாலதான் ப்ரோ. இப்ப இவரே வந்து வளைச்சு 4 பேர் கொன்றுகாங்கன்னா அதுக்கு ஒரு இன்டர்னல் ரீசன் இருக்குல்ல, அது நமக்கு தெரியாம நம்ம வந்து அதை பத்தி பேசக்கூடாது. அவரு நல்லவரா கெட்டவரான்றதா ரெண்டாவது பட்சம். அவர் இறந்துட்டாரு, இப்ப சென்னையில, நானும் தான் சென்னையில இருக்கேன், பட் எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஒட்டிருக்காங்க, எல்லாம் பண்றாங்க, போறாங்க வராங்க. பட் வந்து இப்ப அத பத்தி பேசி இப்ப என்ன போகுது, இறந்து ஆச்சு முடிஞ்சிச்சு. உண்மையிலே பண்ணது தப்புனா அதுக்கு அபிஷியலா என்ன வந்து ஜட்ஜ்மெண்ட் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி யார் அக்யூஸ்டோ அத பார்த்து. எங்கடா எங்க அண்ணன் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்கும் போது எங்க அண்ணன் காணோம் கூப்பிட்டாரு, கால் ஒண்ணு வந்துச்சு ப்ரோ, போயிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். அட பாவிகளா, ஆனா ரொம்ப நேரமா இந்த கேப்படாம பேசிட்டு இருப்பாரு, கேப் விட்டுருச்சு, என்னாச்சு, இதை மைக்கு ஏதோ பிரச்சனையா அப்படின்னு பாக்கணும். அந்த பக்கம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரெண்டு பக்கம் போனதுக்குள்ள எங்க அண்ணன் அனுப்பிச்சுட்டீங்க பாத்தீங்களா? அவர் வானத்து போல கதை மாதிரி பேசினாரா, பாட்டு பேசி அவன் போறாரு ஸ்பீக்கர்ல. ஒருத்தரு தனியா பர்சனலா கூப்பிட்டு, தலைவா எப்படி இருக்கீங்க தலைவா, உங்க கூட பேசணும் தலைவா, அங்க பேச முடியாது, ஓ அங்க பேச முடியாதுன்னு அதுக்குன்னு தனியா கூப்பிடுவே, அது கட் ஆகுது அப்படின்னா இல்ல தலைவா தப்பா நினைச்சுக்காதீங்க, தப்பா தான் நினைச்ச போன வை அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எவனால ஆகுங்களோட சரி விடுங்க, ஏதோ ஒரு அன்புல இந்த உட்காந்து ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சும் ஒரு தீம் ஒன்று கிரியேட் பண்ணிங்க, அந்த படத்தோட தீமோ ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு இன்ட்ராக்டிவாக மாற்றிங்க, தற்பெருமைக்கே பண்ணாமல்
ஒரு ஒரு ஜாலியா அந்த நிகழ்ச்சியா சூப்பரா இருக்கிறதுக்கு ஒண்ணு பண்ணுங்க. ஏன்னா காஸ்ட் அவ்வளவு செலவு பண்றாங்க ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுக்குமே, அந்த மேடையை போட்டு அதையும் இதையும் பண்றதுங்க. பெரிய இடத்துல பண்ணாங்கன்னா 1.5 கோடி ரூபா அதுக்கு செலவாகுதுங்க. அப்படிங்கிறப்போ அதுக்கு 3 கோடி ரூபாய்ங்கிறதுங்க ஒரு சின்ன பட்ஜெட் பட்ஜெட் படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட். அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு ஆளை போட்டு தனியாக ஒரு தீம் ஒன்று கிரியேட் பண்ணி இதில் எப்படி இன்ட்ராக்டிவாக கண்டென்ட் எடுக்கலாம், எப்படி ஆடியன்ஸ் வந்து சமயம் என்கேஜ் பண்ணலாம், இதெல்லாம் உட்காந்து ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ஒரே ஒரு ஒரு நல்ல நாலேஜபிளான பையனுக்கு 10 லட்சம் ரூபா இருந்தால் போதுங்க. அவன் சூப்பராக அவனை கிரியேட் பண்ணி அந்த 3 கோடி ரூபாயை 2 கோடியாக பண்ணி சமயம் அவனை பண்ணி விடுவான். ஒரு வாய்ப்பு கொடுத்தா பண்ண மாட்டாங்க. அதே ஃபார்முலா, அதே மேடை, நின்று பாடணும் இல்லை ஏதாவது நின்று பேசணும், அதே தற்பெருமை ஸ்பீச்சு, எங்கால் இப்போ இதை பண்ணானு அதை பண்ணாரு ராக்கெட் விட்டார், ஓகேங்க ஃபைன். அந்த ட்ரெண்டு மாறி போச்சு, இன்னைக்கு ட்ரெண்டை மாறி போ. நீ கடைசியாக ஹிட்டான ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச், அது மெயினாக ரஜினி சார். அந்த ஒரு ஆடியோ லான்ச் தான் நீங்கள் ஞாபகமே இருக்கும் பாருங்கள். நம்ம ஆடியோ லான்ச் எடுத்துட்டோம்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்க, ஏன்னா அது ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும், செமையாக இருக்கும். இவர் பேசுவார், கீழே எல்லாரும் செம்மையாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஜெயராம், ஆனா ஆக்சுவலா அவர் வந்து ரியாலிட்டியை சொன்னார், ஏன்னா அந்த காலத்து அவங்களால பண்ண முடியாத. இப்போ நாம வந்து பாவாலட்சுமன் பாக்குறோம், ஒரு சாய் வித்திரால அவர்தான் இவன் தானுங்க, இவனே தானுங்க இந்த தலைவா, இவன் தானுங்க நம்மள போன் பண்ணி கூப்பிட்டான் தலைவா. அவரு கார்த்தி ப்ரோவுக்கும் தெரியும் தலைவா, நான் யாருன்னு. நீ யாரியா? நீ யாரு யாரு கூட்டு பேசிருக்கேன் பவானி. சரியா, அதுக்கு பின்ன நீங்க பேசுறது நான் பேச நினைக்கிறதெல்லாம் நீங்க பேசிடுறீங்க, அதுக்கு தான் கூட்டு டைரக்டா போன்ல கூட்டு. நீ இங்க கூப்பிடலாம் இல்லையா? அங்க போன் பண்ண இங்க கட்ட இல்லையா? அவரு சாரி, எங்க அவரு ஸ்பீக்கர் கொடுக்கல, அதனாலதான் சரி. நானும் இந்த ரெக்கார்ட் ஆறு அவனுக்கு ஒரு 500 ரூபா அனுப்பிச்சு நம்ம லட்சுமிக்குல, ஒரு 1000 ரூபா ஜிபே பண்ணி கொடுப்பான். எப்படி தலைய நம்ம நினைக்கிறதெல்லாம் அப்படியே அடிச்சு விடுறீங்க, எனக்கு அது ஒண்ணுமே புரியல. இல்ல ப்ரோ, நீங்க ஒரு ஃபார்ம் இருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியுது, அதனாலதான் கொடுக்கல. ஜேசிபி ஓட்டுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை ஜேசிபின்னு சொன்னாரு, அதை பத்தி ஃபுல்லா எடுத்துறீங்க. இல்ல ஜேசிபினா ஜானி வாக்கர் கார்டினல் பக்காடில இல்ல, அது இல்ல ஜேசிபி வேலை வந்துங்க. நீங்க இன்டர்நேஷனலா இந்த ரீல்ஸ் இதெல்லாம் பாருங்க, ஜேசிபி வச்சு தாயம் விளையாடுவானுங்க. ஜேசிபில எவ்வளவு பண்ணலாம் தெரியுங்களா, விளையாடலாம் ஜேசிபி வச்சு. அதுக்கு தான் எங்க தலைவர் வந்து அதுக்கு தான் கூப்பிட்டேன், எங்களோட வொர்க் பத்தி கொஞ்சம் பேசுங்க. இல்ல கண்டிப்பா இல்ல, ஜேசிபி வந்துங்க. நாம இப்ப என்னன்னா ஜேசிபி ஒர்க்னா என்ன நினைச்சுக்கிறோம்னா, பேசிக்கா சும்மா குளிது ஒன்றது அப்படின்னு நினைச்சுக்கிறோம், கிடையாதுங்க. ஒரு ஜேசிபி ஒர்க்கர் வந்து கரெக்டா இருந்தான்னா, அவனுக்கு வந்து அந்த ஜேசிபியோட எல்லா ஆப்ஷன்ஸும் கரெக்டா தெரிஞ்சுது அப்படின்னா, பல வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆகும், ரொம்ப சீக்கிரமா முடிச்சுட்ருவாங்க. எங்க வீட்டுக்கு பேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஆட்கள் விட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா 4 ஆள் சேர்ந்து பண்ணிச்சுன்னா அது ஒரு கிட்டத்தட்ட 20 நாள் ஆகுங்க. ஒரு ஜேசிபி வந்ததுன்னா கரெக்டாக 4 வந்ததுன்னா 3 நாள் தான் கரெக்டாக குழி தோண்டி எடுத்து விட்டு, ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஒரு துளி தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா நாம் அதுக்கு ஒரு வேலை பண்ண வேண்டியிருக்காது, முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் இன்னொன்று, ஜேசிபி வந்து ஒரு டூல், அது வந்து வெறும் அந்த பக்கெட்டு மட்டும் கிடையாது, அதில் நிறைய விஷயம் பண்ணலாம் கரெக்டாக. ட்ரில் அடிக்கலாம், நீங்கள் சைடு இந்த பேவ்மெண்ட்ஸு இதெல்லாம் கூட சரி பண்ணலாம், அது நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஜேசிபியில். ஆமாம்ங்க. எப்போ இருந்து பண்ணுறீங்க தலைவர்? நம்ம 2011 பண்ணுறீங்க? ஆமாம். அப்போல்லாம் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? அப்போ வந்து 650 ரூபா அவருக்கா? அவருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஏரியா வந்து 1000 இல்லைனா 1100 வருது. ஆமாம்ங்க. பேசிக்காக என்னென்ன ஒர்க் வரும்? ஆலினால் ஏ டு ஜெட்.
என்ன வேலை சொல்றீங்களோ அந்த வேலையை செய்வோம். இருக்குங்க நீங்களும் என்னங்க இல்ல இதுல ஓன எல்லாம் போட்டு எல்லாம் சமாளிக்க முடியாது இந்த காலகட்டத்துக்கு. எவ்வளவு எவ்வளவு வருது ஒரு ஜேசிபி? இன்னைக்கு வந்து 38 லட்சம் ரூபா வருதுங்க. சரி, எவ்வளவு லோன் தர்றானுங்க? லோன் மேக்ஸிமம் நம்ம 10 லட்சம் கட்டினா கொடுப்பானுங்க. 10 லட்சம் கட்டினா 28 லட்சம் ரூபா லோன் தர்றானுங்க. 28 லட்சம் ரூபா கொடுப்பானுங்க. இந்த அளவுக்கு இன்னைக்கு லேட்டஸ்ட் வாங்கிடலாமா? லேட்டஸ்ட்ங்க. லேட்டஸ்ட் இதெல்லாம் இந்த பக்கெட் கிட்ட எல்லாம் சேர்ந்தே வந்துருது. ஆ, எல்லாம் வந்துருங்க. இல்ல எக்ஸ்ட்ரா பக்கெட்ஸ் எல்லாம் வாங்கணும், அதுக்கு ஏதாவது அடிஷனல் காஸ்ட் இருக்குங்களா? எக்ஸ்ட்ரானா நம்ம பிரேக்கர் போட்டா அதுக்கு தனியா அமௌண்ட் வருங்க. அவ்வளவுதான். சரி, ஒரு 40 லட்சம் ரூபாய் வச்சுக்கங்க. 40 லட்சம் ரூபாய் வருங்க. 40 லட்சம் ரூபாய் வச்சுக்கங்க. இப்போ மாசம் என்ன வருமானம் வருது? ஒரு ஆவரேஜா ஒரு 20 நாள் ஓடுமா மாசம்? மாசம் ஒரு குறைஞ்சது மாசம் ஒரு 250 மணி நேரம் ஓட்டலாங்க. 250 மணி நேரம்னா 2.5 லட்சம் ரூபாயா? ஆமாமாங்க. சரி, 2.5 லட்சம் ரூபாயில இப்போ ஒரு ஆள் போட்டோம்னா அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு போகுங்க? மாசம் 30 ரூபா. மாசம் 30 ரூபா. இது மெயின்டெனன்ஸ்க்கு, வண்டி மெயின்டெனன்ஸ்க்கு டெய்லியும் டீசல் 4000 ரூபாய்க்கு அடிக்கணும். 4000 ரூபாய்க்கு அடிச்சோம்னா எவ்வளவு? அது ஒரு எவ்வளவு வருங்க? 10, 40,000. 80,000 ரூபா வேணுங்களா? கிட்டத்தட்ட அதே 1 லட்சம் ரூபா வந்துருங்க. 1 லட்சம் ரூபா வந்துருதா? ஆமாங்க. 1.30, ரைட்டு. வேற மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு பக்கம் வந்துருங்க. ஓகே, 1.5. இது வந்து மாசம் கரெக்டாக ஓடுச்சுன்னா ஒரு இப்போ 250 மணி நேரம்னா எவ்வளோ? 1000 ரூபாய்ங்களா மணி நேரத்துக்கு? ஆமாமாங்க. மாசம் வந்து ஒரு 50-60,000 ரூபா நிற்குமா? நிக்கி நிக்கிங்க. கரெக்ட். ஆனா மேக்ஸிமம் 250 மணி நேரம் தான் போக முடியும். அவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா ஏரியாவுக்கு 10 வண்டி ஆயிடுச்சுங்களே. அதாய் போச்சு இல்லைங்களா? திருப்பி கொடுத்தா, செகண்ட் ஹேண்ட் கொடுத்தா வண்டிய ஒரு 2 வருஷம் ஓட்டிட்டு கொடுத்தோம்னா அப்படியே 25 ரூபாய்க்கு வந்துருங்க. ஓகே. ஸோ 15, கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கு இது பண்ணோம்னா 15 ரூபா டெலிவரி ரேட் ஆகுது இல்லைங்களா? ஆமாமாங்க. 15 லட்சம் ரூபா. ப்ரோ, பேங்க்ல ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டா கூட 40 ரூபா வரும் போலங்க மாசம். அவ்வளவுதான். அதுக்கு மேல 10 பைசா தர மாட்டான். அதுக்கு மேல 1 பைசா தர மாட்டான். இல்ல, சீனியர் சிட்டிசன் 7%. அதா 7% எவ்வளவு வரும் எடுத்து பாருங்க. 7000 ரூபாய். 7000 ரூபாய் எவ்வளவுக்கு? 10 லட்சத்துக்கு. 10 லட்சத்துக்கு 7000 ரூபாய். 40 லட்சத்துக்கு எவ்வளவு வருது? கணக்கு போடுங்க பாருங்கனா.
40 லட்சத்துக்கு எவ்வளவு 28,000 ரூபா போதாதான், இது 50,000 ரூபா வருதுன்றாங்க. ஜேசிபி வாங்கி அதை பாத்துக்கணும் போய் அது ரீசேல் வேல்யூ 15 லட்சம்ன்றாங்க. என்னப்பா ஒண்ணுமே இல்லையே இதுல. தம்பி தம்பி அது நீ 40 லட்சம் கையில காசு வந்து ஜேசிபி வாங்கினாதான் உண்டு. ஜேசிபி லோன் வாங்கி தானே வாங்குற. அப்படிலாம் ரொம்ப யோசிக்க கூடாதுங்க. பல கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருந்தாலும் நான் கால் மேல கால் போட்டு வண்டி ஓட்டுவேன். அப்புறம் நீங்க படுத்துட்டா வண்டி ஓட்டுவீங்க? ஏங்க படுத்துட்டு ஓட்டுறது அப்பாற்பட்ட பிரச்சனை. நான் சொல்றேன் இல்ல சொல்றேன் இப்ப எந்த வேலையா இருந்தாலும் என்ன பண்ண முடியாது? காலை மேல தூக்க கூடாது, கீழே தூக்க கூடாது அப்படிம்பாங்க. நம்ம வேலையெல்லாம் அப்படி கிடையாது. எப்பேற்பட்டதா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டாங்க. கால விழுவுறவங்க எல்லாம் கோடி கோடியே சம்பாரிச்சுட்டு சீஎம் எல்லாம் ஆயிருக்காங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த கால் மேல கால் போடலாம், கால தூக்கி இதுல போடலாம் அதுல போடலாம். ஏன் நம்ம செய்யற வேலை வந்து பெருமையா பேச விட மாட்டீங்களா? அதுல பெருமையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. இந்த ஒரு ஒரு பெருமையா பேசுங்க தப்பு இல்ல, பட் மத்தவங்க யாரும் அது மாதிரி செய்ய முடியாதுன்னு சொல்றீங்களா? அது தவிர ஒரு பெருமையும் கிடையாது, ஒரு பெருமையும் கிடையாது. வேலைக்கு போய் ஒரு கார்ப்பரேட்டுக்கு அடிமையா இருந்து அப்படியெல்லாம் இருக்க விரும்பல அப்படின்னா, சரி என்ன ஆகிட்ட அப்படின்னா, நானே ஓனா வந்து ஓலாவில் வந்து காரை வாங்கி டாக்ஸி டிரைவர் ஆகிட்டேன் அப்படின்னு அப்படின்னு பேசிகிட்டே போயிட்டு இருப்பான். சரி லெஃப்ட் திருப்பு அப்படின்னு அவன் லெஃப்ட் தான் திருப்பி ஆகணும். அந்த மாதிரி சொல்றது நானே மற்றவங்களை வந்து தப்பா சொல்லல. நான் சொல்றது என்னன்னா என்ன மேட்டர்னா, ஒரு முதலாளி ஒருத்தர் இல்லாம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்காம நமக்கு வேலையே கிடையாது. இல்ல இல்ல கடவுளோ அது எனக்கு தெரியுதுங்க. அதுக்கு சொல்ல போய் மலையை குடைஞ்சு படையப்பா மாதிரி தனியா படக்காரன் ஆகுறதெல்லாம் முடியாதுங்க. இப்ப எவ்வளவு ஒரு 1,100 ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு புரியுதுங்களா? மேட்டர் கேளுங்க, நீங்களும் அதுதான் நானும் அதுதான். இப்ப நான் இருக்கேன், நான் பெரிய புடிக்கி, எனக்கு வந்து யாரையுமே நம்புறது இல்லைங்க. என் ஆடியன்ஸ் பார்த்தாதான் அந்த யூடியூப் வியூ, அந்த யூடியூப் வியூ இருந்தா தான் எனக்கு ரெவென்யூ. அவன் போடுற பிச்சையில தான் நாம வாழ்றோம். இதுதான் உண்மை, புரியுதுங்களா? தொழில் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்ப என் டிஷர்ட்ல நான் போன கம்பெனி வச்சிருக்கேங்க. சரிடா, யாருக்கு வச்சிருக்க? உனக்கே வச்சிருக்கியா? கிடையாது. நீ நம்ம கஸ்டமர்ஸை நம்பி வச்சிருக்க. அவங்க வந்து மனசு வச்சு நம்ம டிஷர்ட்டையும் பேண்ட்டையும் வாங்கினாதான் எனக்கு தொழில். இருக்கிற வேலையிலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வேலை வந்து போய் நான் இப்போ சொல்றேன், சூப்பரான வேலை, அவ்வளவு டேலண்டட், அவ்வளவு டேலண்ட் வேணும் உண்மையாலுமே பண்றதுக்கு.
நானும் பாத்திருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 100 கோடி ரூபா முதலாளிகள் எல்லாம் பாத்திருக்கேன். ஒரு 100 கோடி ரூபா பிசினஸ் இருக்கிற கையில அமௌண்ட் இருக்கிற முதலாளிகள் எல்லாம் நான் பாத்திருக்கேன். நாங்க இங்க சினிமால தினமும் அவனை பாக்குறப்ப அதனால என்ன இல்ல கடவுளை, அது வந்து உங்களுக்கு வந்து சென்னை வாழ்க்கை ஒண்ணு தெளிய தெரிஞ்சுக்கிங்க, நம்ம வந்து கிராம வாழ்க்கை. சரி, கிராம 100 கோடி ரூபா இருக்கிறவங்க நீங்க பாக்குறீங்க, அதனால உங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபா இருக்கிறவங்க அவங்க வீட்டுல வேலை செய்யறதுல எப்படி பாப்பாங்க? ஒரு உதாரணம், வேலைக்கார மாதிரி பாப்பானுங்க, கரெக்டா ரெஸ்பெக்ட் கொடுப்பானுங்க. அதே வந்து அதே வேலைக்காரன எங்கிட்ட எப்படி பார்த்தாங்க தெரியுங்களா? ஜேசிபி வந்தோடனே கதவை திறந்து வாங்க நடுகால வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்றாங்களா? நடுகால வண்டியை நிறுத்துங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அவன்கிட்ட போய் அவன்கிட்ட 100 கோடி இருக்கு, அவன்கிட்ட முன்னாடி நான் கால் மேல கால் போட்டுதான் வண்டி ஓட்டுவேன், அவன்கிட்ட 100 ரூபா கேட்டுதான் நிப்போம் நம்ம. அவனா பாத்து கொடுத்தாலும் இருக்கு. இல்ல தலைவா, அவங்க சொல்றதே உங்க ரெண்டு பேர்த்து இது பேசுறதே எனக்கு ஒண்ணுதான், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல தலைவா, நீங்க அடிச்சு விடுங்க பேசிக்கலாம். நல்ல மோட்டிவேஷன் பீச் அதிகமா கொடுங்க, எனக்கு ரொம்ப உண்மையில மோட்டிவேஷன் அதிகமா வருது உங்களால. ஓகே, சொல்ற மேட்டர் மட்டும் கேளுங்களேன். என்னன்னா வந்து எவங்கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும் நமக்கு வேல்யூ இருந்தா மட்டும்தான் நாம உடச்சா மட்டும்தான் அவன் காசு நம்ம கிட்ட வரும். அதத்தான் கடவுளே நானும் சொல்றேன், அவரு நீங்க சொன்னதுக்கு நான் எழுத்த ராகத்துக்கு அந்த 100 ரூபா இருக்கிறவன நம்ம வேணா வேடிக்கைதான் பாக்க முடியும், வேடிக்கைதான் பாக்க முடியும் கடவுளே. நான் அதுக்கு சொல்ல, நான் உங்ககிட்ட சிம்பிளா ரெண்டு 100 கோடி ரூபா இருக்கணும் வேடிக்கை வைக்க முடியும், 1000 கோடி ரூபா இருக்க லெஜண்ட படம் எடுத்தா கலைக்கதான் முடியும் நம்மளால, ஆனா லெஜண்ட் ஆக முடியுமா? முடியாது. என்ன இல்லங்க, உண்மை சொல்றேங்க, உண்மை சொல்றேன். நம்ம நம்மளா பெருமையா நினைச்சுக்கலாம் அத, ஆனா அது கிடையாது. அவன் அவன் அந்த ஸ்டேட்ல இருந்து இறங்க மாட்டான். நம்மளா பேசிட்டு இருக்கலாம் பாத்தியா, அவனே விஜய், என்ன விஜய் ஒரு ஆளா, விஜய கலைச்சிட்டான், அஜித் ஒரு ஆளா, அஜித்தே கலைச்சிட்டோம். அஜித், விஜய், ஸ்டாலின், மோடி இவங்க எல்லாம் வந்து அவங்க அவங்களாதான் இருப்பாங்க. நம்மளா பெருமையா நினைச்சிட்டு ஆளா நான் இப்ப கலைச்சிட்டேன் பாரு, பேசிக்கலாம். இதுல ரெண்டு பேர்த்தையும் ஏதலுங்க. சரி, அதான் ப்ரோ, ரோர் சவுத் ரீடெயில் அவைலபிலிட்டி இருக்கா ப்ரோ? எஸ் பிரதர், ரோர் சவுத் டாட் காம் ரீடெயில் தான், ரீடெயில் தான். ஓகே, ஆமா ரீடெயில் தான் இருக்கு, கடை இருக்கு. எங்க இருக்கீங்க? வந்து நேர்ல வாங்க. ஆமா, நாங்க ஓகே சரி, அங்க ஜெர்மனில இருக்கோம், ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, பண்ணி தரேன். அப்படிங்களா? ஓகே சரி. நான் இப்போதான் இப்போ கூட அனுப்பிச்சோம் ப்ரோ, இப்போதான் யூஎஸ்க்கு ஒரு 240 டிஷர்ட் அனுப்பிச்சோம். அவங்க வழக்கமாக ரெகுலராக வருஷம் வருஷம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறையா ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறையா ஆகிட்டாங்க ப்ரோ. இப்போ இப்போ நிறையா சின்ன சின்னதாக கஸ்டம் மேடு என்ன வேணாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது சைஸ் பார்க்கல, ஏதாவது தனியாக தைக்கணும்னாலும் சொல்லுங்கள், நான் தைச்சு தரேன். ஆ, இங்கே நாங்கள் இது தமிழ் சங்கம் இது வச்சுருக்கோம் டாட்மண்டில். ஓ, டாட்மண்ட்ல வருஷம் நாங்கள், ஆமாம், பக்கத்தில் இருக்கோங்க, டாட்மண்ட் பக்கத்தில் டூஸ்புக்கில் இருக்கோம். ஐயோ, எனக்கு டாட்மண்ட் இருக்குனே தெரியல, அதான் கேக்குறேன் நான். டாட்மண்ட் கொலோன் ஜெர்மனில இருக்கும். ஓ, ஜெர்மனி, அப்படி சொல்லுங்க. நான் என்ன ஜெர்மனி டாட்மண்ட், நாங்க தமிழ் நிறைய பேர் இருக்கோம், சீனியர் தமிழ். நான் சென்னை தான். சரிங்க பிரதர், இங்க இந்த தடவை பார்க்கலாம் எப்படி ஏதாவது பண்ண முடியுமா எனக்கு சொல்லுங்க. நான் உங்களுக்கு, நான் உங்க உங்க வெதருக்கு ஏத்த மாதிரி நான் பண்ணி தரேன். உங்களுக்கு ஜிஎஸ்எம் ஜாஸ்தி வேணுங்க. ஒரு கன்சைன்மெண்ட் அனுப்பிச்சேன் அப்படின்னாங்க. கண்டிப்பா தாங்க, -5 வரைக்கும் தாங்கும், தாராளமா போடுங்கன்னு நினைச்சு. அதெல்லாம் உருட்டாதீங்க பிரசாத், -5 தாங்குமா தெரியலையே. எந்த ஃபேப்ரிக் காட்டன்? சம்மர் தான் இப்போ. காட்டன் 340 ஜிஎஸ்எம். என்ன பவித்ரா, என்ன சிரிக்கிறீங்க?
பிரசாந்த் நான் யூகேல தான் எப்படி மைனஸ் ஃபைவ் எல்லாம் தாங்காது. அதாவது நிறைய லேயர்ஸ் போட்டா வேணா தாங்கலாம், ஆனா ஒரு ஷர்ட் எல்லாம் போட்டு தாங்க இல்லங்க, அதெல்லாம் தாங்குங்க. ஏங்க இங்க இருந்து நாங்க திருப்பூர்ல இருந்து கனடாக்கு ரெகுலரா போகுதுங்க. கனடா இல்லாத குளிராங்க யூகேல இருக்குது. என்னங்க என்னங்க பேசுறீங்க, லடாக் போகும்போது தெரியாதவா வந்து இதெல்லாம் வாங்கறதுக்கு சுற்றுலாம் வாங்கறதுக்கு ஒரு கடைக்கு போயிட்டாங்க. அவன் வேலை அந்த கடையே அதுதான் அந்த இதே அவன் உள்ள போனாங்க. லடாக் தானே போறீங்க, லடாக் எல்லாம் போனா அதெல்லாம் தாங்காதுங்க அப்படின்னு சொல்லி அவனா ஒரு 20,000 எடுத்து கொடுத்துட்டாங்க. அவன் உள்ள சுற்றுன்றான் உள்ளன்றான், அப்புறம் வந்து மேல வந்து ஒண்ணு போட்டுக்கணும்ன்றா, தெர்மல் வியர் ஒண்ணு போட்டுக்கணும், கீழே தெர்மல் போட்டுக்கணும், அப்புறம் க்ளோஸ் போட்டுக்கணும் அதுன்னு. நான் அவ்வளவு காசு இல்லையா, அவ்வளவு எடுக்க முடியாது. எனக்கு மேல ஒரே ஒரு ஜெர்கின் ஒண்ணு கொடு, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். என் கூட வந்தவர் 20,000 வாங்கிட்டாரு. அவரு போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் எடுக்கவே இல்லைங்க, பொட்டில இருந்து எடுக்கலைங்க. அது இவனுக்கு எல்லாம் பில்ட்அப் போட்டதுதான். ஐயோ அந்த மைனஸ் டிகிரி எல்லாம் எப்படி தாங்குவீங்க, இதெல்லாம் இல்லைன்னு தூங்க முடியாது. ஐயோ நாங்க தூங்கிக்கிறையா போயாரு கார்த்தி ப்ரோ. ஆனா கனடா அப்படிலாம் இருக்காது, ரொம்ப மோசமா இருக்கும். போனாலே இதுவா தான் இருக்கும். கொடைக்கானல் மேல போனோம்னா அதுவும் ஒரு குவார்டர் போட்டோம்னா அதுவும் தெரியாது. இல்லைன்னா மட்டும் ஏதோ ரொம்ப 7 மணிக்கு பாத்தினா கொஞ்சம் இதா இருக்க போய் அந்த வெளியில நின்று இருப்பானுங்க. அவனு கிட்ட வாங்கினோம்னா ஏதோ ஒன்னு வாங்கி அந்த கூட்டையே கடல் மாதிரி இருக்குது. அது என்ன என்ன ஊர்னே புரிய மாட்டேது அப்படின்னா பயங்கரமா இருக்கும் போல கனடா. அவ்வளவு ஏன் ப்ரோ, நம்ம இந்தியால இருக்க காஷ்மீர்ல குல்மார்க்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போங்களா -17. இவனுக்கு இந்த யூகே வந்து ஒரு சீனம் இல்லைங்க, 31 டிகிரி 32 டிகிரி எல்லாம் அப்படி தாங்க. காஷ்மீர் அப்படி தாங்க இருக்கு. ஹலோ பிரசாத் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஆ யூகே தாங்க இருக்க, யூகேல ரொம்ப சீனுங்க. இவரு பவித்ரன் சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணு பெருசா குளிர் எல்லாம் கிடையாது. அவர் வந்து இங்கிலீஷ் யூகேல இருக்காரு, நீங்க தமிழ் யூகேல இருக்கீங்க. இதெல்லாம் பெருசா சீன் இல்லீங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்ற மாதிரி தான் ஒண்ணுமே. நான் இப்பதான் அதாங்க யூகேக்கு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 செட் வந்து இப்பதான் செஞ்சு அனுப்பிச்சு விட்டுச்சு. நம்மங்க உண்மையிலேயே தேவைப்படுங்க. இங்க நாங்க இது நடத்துறோம், வருஷம் நாங்க இது நடத்துறோம், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு இங்க ஜெர்மனி நடத்துறோம் நாங்க. சரி, இப்ப ஒரு மினிமம் ஒரு 1500 கனடா வந்து ஹைட்டா
ஆனா நமக்கு என்ன நேரம்னு தெரியல, அங்க போய் முன்னாடி ஸ்டோ ஃபால் ஆகி ரோடு மூடிட்டாங்க. 3 மணி நேரம் அங்க வச்சுட்டாங்க நம்மள, 3 மணி நேரம் அங்கேயே மாட்டி காரெல்லாம் வந்து பனி ஆயிடுச்சு, மூடிடுச்சு பனியில. சரி ஓகே, உங்க பனிலயே சம்மதி ஆயிடுவோம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. என்னன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணு சரக்கு அடிக்கிறதுல, நீ பாடி வந்து அட்ஜஸ்ட் ஆகும். நம்மளால போகணும்னு நிறைய பேர் சரக்கு அடி செத்து போயிருக்கானுங்க. சரக்கு அடிச்சான், அடுத்த நாள் வந்து அவரு வந்து நாள் போனோடனே அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிக்காதீங்க, தம் அடிக்காதீங்க, ஃபாஸ்டா நடக்காதீங்க, அப்படியே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துருவீங்க. ஆமா, நீ யாரா சொல்றதுக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி போனோன்னு பாட்டில் ஓப்பன் பண்ணி அடுத்த நாளே அந்தாலும் ஐயோ காத்தடிக்கும் போது ரொம்ப ஒருத்தர் கிளம்பி போயிட்டாரு. அவருக்கு வந்து அங்கிருந்து டிக்கெட் கிடைக்கும் சொல்லி அங்கிருந்து ஹரியானா போய், அங்க ஹரியானால இருந்து டெல்லிக்கு போய், டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்து 2 லட்சம் டிக்கெட் போட்டு வந்தாரு பயந்து உயிருக்கு பயத்துக்கு. ஐயோ மிலிட்ரியில கத்தி இந்த மேல அந்த கிளேசியர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு இந்த வாக் பண்ணுவானுங்களே, அவங்க வந்து டெல்லி வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 4-5 நாள் வந்து பாத்தீங்கன்னா குளிக்கவே கூடாது. அங்கே ரொம்ப நாள் குளிக்காமல் இருப்பாங்க மேலே. அதில் ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒருத்தர் நம்ம ஆர்மி நம்ம ஆள் ஒருத்தர் ஃபஸ்ட் மொதல் மொதல் அங்கே தான் சரக்கு வாங்குவோம் அவர்கிட்ட, அவர் சொன்ன அப்படி ஒரு நாள். பிரசாத் ப்ரோ, பிரசாத் இன்னொன்றுங்க, நீங்கள் யூகேல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ வர வந்து 3-4 நாளில் வரும் வந்து அதுக்குள்ளே உட்காந்து மூக்கோட அனுப்பணுங்க. அந்த சால்ட் இல்லை, இந்த சால்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு கற்றுவிடுங்க. 3-4 நாள் கண்டிப்பாக ஸ்னோ அதிகமாக வரும் வந்து. ஆனால் நீங்கள் லாட்டிய ஸ்டோடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கரமா ப்ரிப்பேர்டா போடுது. யூகே எல்லாம் வந்து பெருசாலாம் இல்லைங்க, மைனஸ் ஃபைவ் எல்லாம் வந்து ரொம்ப எல்லாம் ரொம்ப ரேர், ரொம்ப அதான் இங்க -20 கனடாலாம் -20 வரையும் போகும் உங்களுக்கு. அது ரொம்ப ஒரே யூஎஸ் கூட வந்து அதிகங்க, யூஎஸ் கனடாலாம் வந்து இது இங்க யூகே எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, யூரோப் அளவு கூட வராது வந்து ஸ்லோலாம். ஓகே, நைட் போங்க, நைட் நீங்க தூங்கும் போது போங்க, -10 வரைக்கும் போகும். நீங்க பனி பொழிஞ்சா திருப்பி 0 வரும், பனி பொழிஞ்சா 0 வந்து தூர்ல வந்து மெயினா மழை தாங்க, எப்ப பார்த்தாலும் மழை பெய்யுது வந்து. ஓகே ஓகே, மழை தான் வந்து மெயின் வந்து இந்த இதுல ஐலண்டா இருக்கிறவங்க மழை தான் இருக்கு வந்து ஒழிஞ்சு மொத்தபடி இல்ல. அதான் என்னன்னா நான் பிசினஸ் சொல்றேன், உங்க யாராவது வந்து யூகேல ஜெர்மனில பிரதர் சொன்னாரு வேணா சொல்லுங்க, என்ன உங்க டெம்பரேச்சர் என்ன தாங்குமோ அதுக்கு நான் பண்ணி தரேன், நல்லா இருக்கும் நிச்சயமா. அது ஒரு நீங்க சாதாரண அந்த இதுவே போதுங்க, இந்தியாவில இருக்கிற இதுவே போதும், இங்க டெம்பரேச்சர்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்க சம்மர் தான் இன்னும் ஒரு 2 மாசம். புரியுது புரியுது, இப்ப நாங்க இது நடத்துவோம், எனக்கு சொல்லுங்க வருஷம் வருஷம் நடக்குது இங்க, இங்க சம்மரா இருக்குன்னா கம்மியா வாங்கிக்கோங்க சொல்றேன், ஏதோ ஒன்று வாங்குங்க. வெளிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு அமேசான்ல ஒரு ஆர்டர் போட்டேன் எனக்கு அந்த மாதிரி. ஏன்னா இப்ப எல்லாருமே இன்ஃபேக்ட் யூடியூப்ல வந்து நிறைய பேர் சேனல் வச்சிருக்கவங்களுமே இந்த மாதிரி பார்த்தா வந்து செக்குடு ஷர்ட் மாதிரி இருக்கும், பட் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஹூடி மாதிரி இருக்கும். நான் பாத்துறேன், என்ன பிளான் பிரசாந்த்?
ஆல்ரெடி விரிய போகுது, மணி ஒன்னாச்சு, ஒரு 3 மணிக்கு விடிஞ்சிரும்ங்க. என்னையா பிளான் இருக்கு? என்ன பிளான்? ஒண்ணும் இல்ல. அந்த பாட்காஸ்ட் நீங்க போட்டீங்களே போட்டோ, அது எப்போ ஆரம்பிக்க போறீங்க? மைக் எல்லாம் செட் பண்ணியாச்சுங்க. ஒனி அதேமே பாட்காஸ்ட்னா அந்த மாதிரி மைக் முன்னாடி வச்சுக்கணுமா? அப்படியே ரூல்ஸ் இருக்கு. கார்த்தி ஒண்ணு இல்ல, கார்த்தி ஆடியோ நல்லா இருக்கியா? அதை வச்சா இன்னொன்னு உனக்கு ஒரு ஒரு பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிப்பிங்கா ஒரு ஃபீலிங் இருக்கும், பேசுறதுக்கு இன்னும் நல்லா தோணும் பேசுறதுக்கு. ஸோ அதனால அது ஒரு செட்டப். நீங்களும் கார்த்திகே, நீங்களும் கார்த்திகே வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து ஸ்பேஸ்ல கலக்கிட்டு இருக்குல்ல சொல்லிங்க, வந்து நாடு கார்த்திக்லாம் உட்காந்து வந்து அப்படியே பேசினா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கார்த்திகே பேசுறதுல நீங்களும் பேசுறதுல வந்து அது எப்ப பண்ண போறீங்க? வந்து பண்ணலாம், பண்ணலாங்க, பண்ணலாம், பண்ணலாம், கண்டிப்பா பண்றோம். இந்த பாட்காஸ்ட் செட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு 4 நாளுங்க செட் ஆயிரும். செட் ஆகி நீங்க வந்து கார்த்திக்கு நம்ம பாலாஜி சார் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஜாலியா பேசுங்க. வந்து நம்ம கோபி சார் ஜாலியா பேசாம உட்காந்து நான் அழுதுட்டா இருப்பாங்க. நண்பர்கள் உட்காந்து ஜாலியா அந்தந்த ஃபீல்ட். நான் தான் என்னன்னாங்க, இந்த சென்சேஷன்லாம் இல்லாம ஜாலியா ஹாப்பியா. இப்ப நீங்க என்னன்னா இப்ப எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுது? ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது. இப்போ எதுக்கு இங்கே இவ்வளோ பேர் இருக்கீங்க? நம்பி ஒரு 600 பேர் இருக்கீங்க. கொஞ்சம் ஹாப்பியாக ஏதாவது பேசுவோம், கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுவோம். அந்த செட்டப் என்ன உங்கள் வீட்டிலே வச்சுருக்கீங்க போரூரில்? இல்லை இங்கே தான் கார்த்தி. அந்த ஒரு ரூம், அந்த பெரிய ரூம் கடைசியில் இருந்ததுல்ல, அதை கட்டில் தூக்கி இந்த பக்கம் போட்டு அந்த ரூமை ரெடி பண்ணி விட்டு அதில் ஃபுல்லாக பண்ணது கார்த்தி. இந்த எதுக்கு கார்த்தி தனியாக ஒரு வீட்டை எடுத்து அதுக்கு தனியாக வாங்கணும்? நீங்கள் போரூர்லையா இருக்கீங்க? ஆமாம் பவித்ரா, நான் நகரில் இருக்கேன், மீட் பண்ணலாமா? ஓ வாங்க மீட் பண்ணுவோம், கண்டிப்பா மீட் பண்ணலாம் வாங்க. ஆனா அப்படியே நான் கிண்டில இருந்து, கிண்டில இருந்து நானும் வந்துடுறேன், நம்மளும் மீட் பண்ணுவோம். இல்லையா மீட் பண்ணுவோம், எல்லாரும் மீட் பண்ணுவோம், ஒரு நாள் கண்டிப்பா மீட் பண்ணலாம். உட்காந்து ஜாலியா உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவோம். ஏய் இவர் வீட்டுக்குள்ள ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் எல்லாம் இருக்குங்க, பயங்கரமா போலிங் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு, குடிக்கலாம் புடிச்சுக்கலாம். ஆனா அப்ப வாங்கின டிஎன்பிஎல் மாதிரி நம்மளும் ஒரு மேட்ச் போட்டு யூடியூப்ல வந்து லைவா போவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சு, இந்த இங்க வந்து 2 வருஷம் ஆச்சு, ரெண்டரை வருஷம் ஆச்சு. எனக்கு இந்த ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்கும். கேலிலேயே போக மாட்டேன் அதிகமா, நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஸ்பீடா ஈஸியா இருக்கும், அதனால அப்படியே ஹாப்பியா. பாலா சார் கூப்பிட்டு வந்து நீங்க சொல்றீங்கல்ல, இந்த உருண்டையை வச்சுட்டு என்ன பண்றீங்க? அது மாதிரி வந்து ஃபுல்லா அந்த இல்ல, பாலாஜி சார் இன்டர்வியூ எடுக்கிறோம்னா நாம வந்து இங்க எடுக்க கூடாதுங்க, அவரோட ஸ்டுடியோல எடுக்கணும். ஏன்னா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், செமையா பண்ணுவோம். அப்படி அங்க வச்சு உக்காந்து, ஏன்னா அது பெரிய, அவர் பண்ற விஷயம் பெரிய மேட்ருங்க. அது உட்காந்து டிஏங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எனக்கு பாலாஜி அண்ணன் வந்து எனக்கு எப்போ 2011 தெரியுங்க, ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் வந்ததுலேருந்து எனக்கு பாலாஜி ஃப்ரெண்டு, அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆன ஒரு ஆளு. ஸோ நான் ஆர்ஜே பாலாஜி சொல்றீங்க, ஆர்ஜே பாலாஜி இப்போ தெரியும் எனக்கு, ஆர்ஜே பாலாஜி எனக்கு ஒரு 5-7 வருஷமா தெரியும். நம்ம ரெட் பாலாஜி என்ன சொல்றேன், ஸ்பேஸ் பாலாஜி கிடையாது. பாலாஜி வந்து ஏங்க, பாலாஜி தாங்க ஒன் ஆஃப் த டாப் டிஐ டெக்னீஷியன்ஸ் இன் இந்தியா வந்து பாலாஜிங்க, ஆனால் சொல்லிக்கவே மாட்டார் அது. நமக்கு வந்து ஸ்பேஸ்ல வந்ததுனாலதான் அவர் அவர் பண்ணாத டிஐயே கிடையாது. நீங்க பாக்குற பல பிளாக் பஸ்டருக்கு அவர் தான் டிஐ, பட் அதெல்லாம் சொல்லிக்கவே மாட்டார். பட்டாசு வச்ச மாதிரியே பேசுறீங்க, என்ன மேட்டர் அது? அப்பெல்லாம் ஒண்ணு ஓகே. அமரன் படம் 15th ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகும். எப்போ அது? அது அதெல்லாம் கிடையாதுங்க, செப்டம்பர் தான் படம். ஓ ஜெயபிரசாத், ஆனா பிரசாந்த் நான் உங்களுக்கு டிஎம் பண்ணா அந்த மெட்டீரியல் கொஞ்சம் பாரு. இந்த மாதிரி ஜெய சார், ஜெய சார், ஹலோ ஜெயராம். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க ஜெய ராமசாமி வேலை பாக்குறீங்க? ஜெய, உங்க பேர் ஜெயவா? உங்க பேர் ஜெய ராமசாமி? ஜெய பிரசாத். ஆமா ஜெய பிரசாத் ராமசாமி. ஜெய ராமசாமி வந்து சொல்லுங்க பவித்ரன். ஏதாச்சும் வேலை கிடைக்குமா யுகேல? நல்லா இருக்குங்க. நான் வேலை கொடுக்குறவங்களாம் இல்ல, நானும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். வந்து
ஓ அப்படியா ஓகே ஓகே நீங்க அந்த ஸ்கிரிப்ட்ல நான் டிஎம் பண்ணுங்க நான் பார்க்கறது கண்டிப்பா நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிருக்கேன் அது எங்க போனா என்ன ப்ரோ எங்க போனாலும் இந்த வேலை தோல இருக்கா எனக்கும் வேலை வேணும் கனடால கனடால வேலை வேணுமா இல்ல இந்தியாலே இருங்க நாங்க இங்க வந்திருக்கோம் இந்த வெளிநாட்டுக்கு வரேன்னு பிரசாந்த் ப்ரோ உங்க இல்ல வந்துராதீங்க இந்தியாலே இருங்க தயவு செஞ்சு இருங்க கனடாக்கும் வராதீங்க தயவு செஞ்சு வராதீங்க ஜெர்மனிக்கு வராதீங்க என்ன ஜெயபிரசாத் ஒரு மேட்ச் ஒரு உடறதுல இப்படி இருக்கு எல்லாத்தையும் பத்துறீங்க 35 வருஷமா கிரிக்கெட் பாத்துட்டு இருக்க கார்த்திக் அதான் வேற ஒண்ணும் இல்ல ஆர்டர் கிரிக்கெட் ஃபாலோயர் இந்தியா என்ன வயசு என்ன வயசு ஆச்சு உங்களுக்கு எப்போ எனக்கு 43 கார்த்திக் 31 போட்டு வச்சிருக்கீங்க எனக்கு 33 போட்டு வச்சிருக்கீங்க 33 வருஷமா கிரிக்கெட் ஃபாலோ பண்றீங்க ஓகே ஓகே 13 போடுங்க அப்பதான் ஏதாவது நடக்கும் வாழ்க்கையில வாழ்க்கை அதான் அட நம்ம செட்ல தான் நீங்க வந்து நம்ம செட் அந்த மாதிரி சேவிங் செட் ஆமா பிரகாந்த் ப்ரோ நீங்க எத்தனை பேர் ஸ்பீக்கர்ல வந்து ஐடி செக்டர்ல இருக்கீங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க நான் இருக்கேன் பிரசாந்த் ப்ரோ கார்த்தி ப்ரோ ஒரு क्वेश्चन கேக்கட்டுமா சினிமா क्वेश्चन கேளுங்க பிரதர் ஏன் வந்து அனிருத் வந்து இப்படி இந்தியன் டு மியூசிக் வெச்சு செஞ்சிட்டார் பிரதர் நல்லா நிறைய காசு கொடுத்திருப்பாங்க லியோ கிளாஸ் நல்லா போட்டாரு மத்த எல்லா படத்தும் நல்லா போட்டாரு ஒரு மாதிரி எனக்கு என்னமோ இந்தியன் டு ஆல்பம் கேட்டா என்னடா இது சந்தோஷ் நாராயண் போயிருக்கலாம் ஜி வி பிரகாஷ் போயிருக்கலாம் இப்படியே வச்சு செஞ்சிட்டாரு கமலையும் சங்கரியும் ஏதாவது ஐடியா அது எல்லாம் ஒன்னும் பெரிய அதாவது வந்துங்க அறிவு கிடையாதுங்க அப்படியே ஒழுகிட்டே இருக்கிறதுக்கு அப்படி பார்த்தா ரஹ்மான் சாரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரியட்ல ஒரு 3-4 வருஷம் டல்லா தான் இருந்தாரு மியூசிஷியன்ஸுங்க நீங்க எல்லா பாட்டுமே எல்லாமே பிளாக் பஸ்டர் பாட்டு நல்லதாங்க இருக்கு என்னங்க இண்டிவிஜுவல் வந்து கம்பேக் இண்டியன் நல்லாதான் இருக்கு தாத்தா வராரு கதரை உற போறாரு இத்தகுற உற போறாரு நல்லாதானே இருக்கு என்னன்னா இருக்க மாலு திருக்கலு ஆமா பொறுத்துல கேன்பா நீங்க ரெண்டு பேரும் பாடுங்க கோடச்சலி கொடுத்தா டூல் எடுத்துருக்கிறான்பா அதெல்லாம் நல்லாதானே இருக்கு பிரதர் இந்தியன் 1 ஆல்பம் என்ன ஆல்பம் பிரதர் அப்படி அப்படி யோசிச்சு பாரு கதற ஊர்ற 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 அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் நிஜமாலே இந்தியன் 1 ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணிடுச்சு சோ அது வந்து அந்த படம் வந்து அது பெரிய எமோஷனலா இருக்கும் அந்த மாதிரி படம் அது அதுக்கான சாங் அதுல வந்து கஸ்தூரிக்கு ஒரு பாட்டு இருக்கும் அது வந்து பயங்கரமான ஃபேமிலி சாங் ஒரு பொண்ணுக்கும் அப்பாக்கும் ஒரு பாட்டு இருக்கும் கரெக்ட் ஜி அப்படிலாம் பார்த்தோம்னா நம்ம சிச்சுவேஷன் ரூம்ல போட்டது 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைம்ல பாட்டு எழுதணும் நிறைய வந்து சூப்பரா எழுதிருந்தாங்க பச்சைகளில் தோலோடு அதுலும் ஜி வி பிரகாஷ் சொன்னீங்க கேப்டன் மில்லர் பாத்தீங்கன்னா கூட அதுல ஒரு சோல் இருக்கும் அதாவது நான் என்ன சொல்றேன்னா அந்த மியூசிக்ல ஒரு 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 சோல் இருக்கும் இந்தியன் பார்ட் 1 வந்து நிறைய வந்து பேட்ரியாடிசம் இருக்கும் இல்லையா இந்த கப்பையில் ஏறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு அப்படின்றதுலாம் இன்னைக்குலாம் சொன்னேன் இன்னைக்குதான் வந்து பாகிஸ்தான் ஜெயிக்கணும் நீங்க வேண்டிட்டு இருக்கீங்களே அப்படின்னா உங்களுக்கு பேட்ரியாடிசமும் கிடையாது ஒரு அளவும் கிடையாது உங்களுக்குலாம் இன்னைக்கு ஜென்ரேஷன் மாறி போச்சு குளோபல் ஆயிட்டோம் நம்ம பாகிஸ்தான் ஜெயிக்கணும் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும் அதாவது தப்பு சொல்லுங்க அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க தப்பா சொல்லல எனக்கு ஒரு டீம் பிடிச்சிருக்கு அந்த டீம் ஜெயிச்சா இந்தியா தோத்துறப்பதா அப்படின்னு அப்படின்னு ஆயிட்டோம் இல்லையா நம்ம அப்படின்னு அன்னைக்குலாம் பாத்தீங்கன்னா ரச்சகன் மாதிரி படம் எடுத்து இந்தியா தோக்குன்னு சொன்னாலும் அடிக்கிற மாதிரி விரியோக சீன் வைக்க முடிஞ்சு இன்னைக்கு அப்படி வைக்க முடியாது அந்த அந்த பேட்ரியாட்டிசம் எல்லாம் ஒர்க் ஆகாது அது வந்து செலிப்ரேட் பண்ணி ஒரு பாட்டு கப்பல் ஏறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு அதுக்கு நடுவில் லவ் ஃபீலு அதெல்லாம் இன்னைக்கு பண்ண முடியாதுல்ல அது அது கரெக்ட் 30 வருஷம் ஆகுது இல்ல ப்ரோ 30 வருஷம் ஆச்சு இல்ல
கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, சங்கர் சார் ஒரு அவுட் புட் வரும்ல ஜென்ரலா அவங்க ஒர்க் பண்ணும் போது. இப்போ நீங்க அறுபது வயசா இருந்துச்சு, 30 வயசுல அவர் எடுத்த படம் அவரு அன்னைக்கு இருந்த சங்கர் கிட்டத்தட்ட இருக்க முடியுமோ தவிர பர்சனல் வைப் ஆகாது. அதை எடுத்து வச்சுட்டு சங்கர் கிட்ட கூப்பிட்டு, ஓ சங்கருக்கு வாரியாயோ சமயம் ஒன்று வந்திருக்கே, அந்த வைப். ரெண்டு பேரும் வந்து அந்த மீட்டரில் வைப் ஆகிற ஆட்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் அவங்க சேரல. சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அது வேற ஒரு வைப்பாக இருக்கும். அது ஏன் சேரல அப்படின்னு எனக்கு தெரியாது ஹானஸ்டா. அதுதான் பெரிய க்வெஸ்சன் ப்ரோ. ஏன்னா மேக்ஸிமம் மணி இருந்துச்சு. இப்போ சங்கர் கேட்டு ரஹ்மான் இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. அவங்க ஏன் வந்து சேரலங்கிறது அதான் பிரதர், சினிமா பிரதர். அவங்களுக்கு ஒரு பயம் வருமா இல்லையா, சரி இன்னும் அனிருத் தான் நீ பீக்ல இருக்காரு அந்த பக்கமா போயிருவான் அப்படின்னு யோசிப்பாங்க. தேடி பிடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல அப்படி இல்ல, சி அது அதான் பிரதர், அது அவங்க எடுக்கிற கால் அன்னைக்கு வந்து ஓடுற குதிரை ஜெயிக்கிற குதிரை வந்து அனிருத்து அப்படிங்கிறப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க. அது ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா பர்சனலாக நீங்கள் அணி போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5-6 இயர்ஸ் ட்ராவல் இருக்கணும். அதெல்லாம் லோக்கி எல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லா பார்ட்டியில் ஒன்றா தான் மீட் பண்ணுறாங்க. இப்போ உட்காந்து ரேடியோ ரூம் போனால் ரேடியோ ரூமில் எல்லோரும் ரேண்டமாக மீட் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அசோசியேட் ஆகுறாங்களோ இல்லையோ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கா அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ல ஒன்று நடந்துருது. ஸோ இதில் இதில் நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது பிரதர். இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 சாங்ஸ் பயங்கரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில சாங்ஸ் வந்து வெறும் படம் வந்ததுக்கப்புறம் அடிச்சு தூக்கும். அது நிறையா படங்கள் நடந்திருக்கு. ஸோ மேபி படம் வந்ததுக்கப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டுகள் ஆகலாம். இந்த தாத்தா வர்றாரு இப்போவே ஃபேமஸ்ஸு, பட் இந்த படத்துக்கு இப்படி ஒரு பாட்டா அப்படிங்கிறது எல்லாரோட க்வெஸ்டனாக இருக்குங்க. பாப்பங்க படம் வரட்டுங்க, என்ன 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 சொல்றாங்கன்னு பாப்பங்க. உங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு சினிமா சர்க்கிள்ல பிரசாந்த் அண்ட் கார்த்திக் இந்த மாதிரி? அதாவது ட்ரைலர் பார்த்தா கொஞ்சம் இந்தியன் 1 இந்தியன் 2 எக்ஸ்பெக்டேஷன். தி எக்ஸ்பெக்டேஷன் என்னங்க படம்? ஏய் கண்டிப்பா அந்த படத்துக்கு ஓபனிங் இருக்கு. என்னங்க டவுட் உங்களுக்கு? அதுல டவுட்டே வேணாங்க. இந்த பாரா பாட்டெல்லாம் வரப்ப நீங்க வந்து பயங்கரமா கொண்டாடி தான் இருந்தீங்க. இப்ப பார்த்தா சும்மா குறை சொல்லணும்னு சொல்லி எதுவும் சொல்லக்கூடாது. ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இப்ப இந்த சென்சார் கட்னு ஒரு படம் போகுதுல, அதுல வந்து
டியூரேஷன் அதிகமா இருக்கிறதுனால கட் பண்ணுவாங்களா, இல்ல வந்து அந்த வல்கரிட்டி அதை பார்த்து கட் பண்ணுவாங்களா, இல்ல எந்த பேஸ் பண்ணி அந்த கட்டிங் எல்லாம் நடக்குது? எனக்கு அதே ஒரு டவுட் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யூஆ ஏவா யூ பார் ஏவான்னு சொல்றாங்கல்ல, அது எதை பேஸ் பண்ணி பண்றாங்கன்னு எனக்கு ஒரு காமனான ஒரு டவுட். சில சில நாம்ஸ் இருக்கும், என்னன்னா சொசைட்டி எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற நாம்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்குங்க. அண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூஸ் இருக்கும். அந்த சீஃப் அந்த சைன் போர்டு ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசைடிங் அத்தாரிட்டி. நிறைய டிபேட்ஸ் போகும், நிறைய டிபேட்ஸ் போகும், நிறைய ஃபைட் போகும். இல்லை அதில் என்னன்னா டைரெக்டாக ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அதை வந்து கட் பண்ண சொல்கிறாங்களா, இல்லை அவங்க காமன் பேஸ்டு டிசிஷன் எடுக்கிறாங்க? ஃபிலிம் பை ஃபிலிம் தான் பிரதர், ஃபிலிம் பை ஃபிலிம் தான். நீங்கள் சில சில படங்கள் பார்த்தீங்கன்னா அடல் படமாகவே இருந்தாலும் அது வந்து சொசைட்டியை ஹார்ம் பண்ணாமல் அது என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போகும். அப்போ சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் நல்லா பாருங்கள். சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அதில் கட் இருக்காது, சிலது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலுமே அதில் கட்ஸை ஒரு 20 கட் சொல்லுவாங்க, ஏன்னா அதெல்லாமே பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச பிரதர் கொஞ்சம் க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் விடணும் பிரதர், ஏன்னா அவனும் எவ்வளோ தான் பிரதர் மடங்கி மடங்கி தான் பேசுவான், எல்லாத்தையுமே வெட்டினா அப்போ என்ன தான் பிரதர் படத்தில் காமிக்கிறது? அண்ட் இன்னொன்று, இப்போ பப்ளிக் வேறு பார்க்குற கண்டென்ட்டில் அதெல்லாம் இல்லைன்னா பரவாயில்லைங்க, எல்லா கருமும் இருக்குது எல்லா பக்கமும், யூடியூப்பில் இல்லாத கண்டாவே இல்லை அவ்வளோ. எல்லா பக்கமும் எல்லா கருமும் இருக்குன்றதுக்காக சினிமாவில் இந்த கருமத்தை விடுதுன்னு சொல்கிறது என்ன? விடுன்னு சொல்ல வேண்டியதில்ல கார்த்தி, நான் என்ன சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்ல, நான் ஓரளவுக்கு கொஞ்சம் லீனியன்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறேன். அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது, அப்படி எப்படி ஒத்துக்க முடியும்? எல்லாத்துலயுமே இருக்கு இது, சினிமால மட்டும் என்ன ஒண்ணு பிரச்சனை அதையும் விடு அப்படின்னா என்ன லாஜிக் இல்ல ஜி? இப்ப சினிமால ஓகே, பட் வெப் சீரிஸ்ல வந்து இது அன்சென்சார்ட் வெர்ஷன் எல்லாம் வருது இல்ல, அப்ப அதையும் தான் ஃபேமிலி பாக்குறாங்கல்ல? அதுதாங்க, அதுல இருக்குங்க, அது கண்ட்ரோல் இல்லாம இருக்கு, அது குளோபலா இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் இருக்கு, அதுக்குமே இப்ப வச்சிருக்காங்களே சென்சார் பண்ண வெர்ஷன் தான் வச்சிருக்காங்கல்ல, அதையும் கட்டுப்படுத்திட்டு தானே இருக்கும், அதுதான் பண்ண முடியும். அதுக்குன்னு சும்மா எல்லாத்துலயும் தான் இருக்குல்ல, நீயும் விட்டுருக்கு அப்படின்னா இப்போ எக்ஸ்என் எக்ஸஸ் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும், அதான் எல்லாத்துலயுமே நெட்லயே இருக்கு, அப்ப எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும். பட் இப்ப தியேட்டர்ல வந்து இதெல்லாம் இப்ப ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட் ஆயிடுது இல்ல, இப்ப ஒரு கெட்ட வார்த்தை பேசலாம், அது கிளாப் அடிக்கிற ஆள் 100 பேர் இருக்கானுங்க. அதுதாங்க, இப்ப கெட்ட வார்த்தை எழுத்துறதுக்கு கிளாப் அடிக்க 100 பேர் இருக்கானோ அந்த 100 பேருக்காக எல்லாம் படம் எடுக்க முடியாது. தியேட்டர்ல 500 பேர் இருக்காங்க, மிச்சம் 400 பேர் இருக்காங்களே, அவங்களும் தான் சித்த படம் எடுக்கணும். இன்னொன்னு எந்த சீனை கட் பண்றாங்கன்றது தான் முன்னாடி கொடுத்துடுறாங்களே, எல்லாருமே சும்மா வந்து ரேண்டமா கட் பண்ணலையே, கட் பண்றது என்னன்னு சென்சார் வீட்டில் பின்னாடி பிரிண்ட் பண்ணி கொடுத்துறாங்கல்ல, என்னென்ன வார்த்தையை கட் பண்றோம் அப்படின்ற வரைக்கும் கொடுத்துறாங்களே, இல்லை ஓப்பனாக தானே இருக்காங்க அப்புறம்னு. ஆனா இன்னொன்னு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கெட்ட வார்த்தை பேசினா அது கட் ஆயிடும் சென்சார்லாம் தெரியும், இருந்தாலும் இஷ்டத்துக்கு வச்சுட்டு போய் அதை வந்து கட் பண்ணி கொடுங்க, அதை அப்படியே என்ன கேட்கறானுங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி கொடுக்கறது. பிரசாந்த் அது பின்னாடி வந்து நான் எடுத்த படம் இப்படி, பட் இவங்க சென்சார் கட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு முட்டு கொடுக்கறதுக்காக கூட இருக்கலாம்ல. தாத்தான் எப்படி கெட்ட வார்த்தையை கட் பண்ணிடுவாங்கன்னு தெரியும், இருந்தாலும் எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் காட்டுறது. ஆனா இதுல வந்து பயங்கர காமெடி என்ன தெரியுமா உங்களுக்கு, ஆன்டி இண்டியன் படம் இருக்கு இல்லையா, ஆன்டி இண்டியன் படத்தை இங்க சென்சார் பார்த்துட்டு சென்சார் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க படத்துக்கு, அண்ணன் உடனே கேஸ் போட்டாரு. கேஸ் வந்து போய் நடந்தோடனே பாம்பேல போய் அதை ரீசென்சார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டானுங்க. பாம்பேல ரீசென்சாரு அந்த படத்துக்கு நடக்குது, அங்க இருக்க இவனுக்குமே தமிழ் தெரியல, அந்த படத்தை போய் அங்க சென்சார் பண்ணிட்டாரு. அந்த படத்துல கெட்ட வார்த்தை எல்லாம் வருது, அந்த கெட்ட வார்த்தை எல்லாம் வந்து அங்க இருக்கவங்களுக்கு தெரியல, அது கெட்ட வார்த்தைனே தெரியல அவங்களுக்கு. அவனுக்கு பாத்துட்டு சென்சார் பண்ணி ஓகே பண்ணி கொடுத்துறாங்க, யூஏ கொடுத்துறானுன்னு நினைக்கிறேன் அந்த படத்து, யூஏ ஏன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல, எனக்கு ஏன்னு நினைக்கிறேன். அந்த படம் சென்சார்டு வெர்ஷன்லயே கெட்ட வார்த்தை இருக்கும் அப்படியே, அதை மீட் பண்ணவே இல்லை, அது அவனுங்களுக்கு தெரியல, ஆக்சுவலா பாம்பே காரணங்களுக்கு தெரியல அது கெட்ட வார்த்தைனே, அது அப்படியே விட்டுட்டானுங்க. ஆன்டி இண்டியன்ல இருக்கும் பிரசாந்த் ப்ரோ, நீங்க டைரக்ட் பண்றதுக்கான ஐடியால இருக்கீங்களா? டைரக்ட் நானா பிரதர்? ஆமா இருக்கு பிரதர், ஒரு ரெண்டு மூணு லைன் இருக்கு எழுதி. ப்ரொடியூசர் தேடுறீங்களா? என்ன பிரதர், ப்ரொடியூசர் தேடுறீங்களான்னு கேட்டேன். நான் அவ்வளவு அவசரம் இல்லைங்க, நான் என்ன பர்ஃபெக்ட் பண்ணிக்கணுங்க, நான் இன்னுமே நான் என்ன சரி பண்ண வேண்டியது நிறைய இருக்குங்க, ஃபிசிக்கலா மென்டலா அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு உள்ள இருக்கலாம், ஏன்னா அது பெரிய விஷயம் தெரியவா, படங்கிறது சினிமாங்கிறது பெரிய விஷயம் தெரியவா, விளையாட்டாக பண்ண முடியாது நம்ம. ஆமாம் ஆமாம், ரொம்ப லோக்கலாக ஒரு ரெண்டு மூணு கதை யோசிச்சு வச்சு, சின்ன கதை ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, அழகாக சின்ன சின்ன கதைகள் யோசிச்சு வச்சுருக்கேன். ஒரு கோத்தகிரி மெட்ராஸ் பேஸ் பண்ணி ஒன்று,
ஒரு அவினாசியை பேஸ் பண்ணி ஒரு கதை, ஒரு மெட்ராஸை பேஸ் பண்ணி ஒரு கதை, ஒரு மூணு கதை உள்ள யோசிச்சு வச்சிருக்கேன். ஃபிக்ஷனா நான் ஃபிக்ஷனா? அதாவது ரெண்டுமே இருக்கு தலைவா. ஒன்று வந்து ஒன்று ஃபிக்ஷனு, ஒன்று ஒன்று வந்து சுத்தமாக ஒரு மாதிரி சைஃபை மாதிரி இருக்கும், கொஞ்சம் அப்படியே இந்த ஹாரர் அடிக்கும் லைட்டாக. அது அது ஒரு சின்ன சிம்பிள் மேட்ரு, ரொம்ப மெட்ராஸ் பேஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப சிம்பிள் மேட்ரு, ஆனால் ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளிக் ஆகும், கிளிக் ஆகும், அழகாக கிளிக் ஆகும், அந்த மாதிரி ஒரு மேட்ரு. கோத்தகிரி ப்ளஸ் இது வந்து கோத்தகிரி ப்ளஸ் சென்னை அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டி மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது வேர்ல்டு வந்து தனி வேர்ல்டு, அது ஒரு தனி வேர்ல்டு. இப்போ கேஜிஎஃப்ல பார்க்குற மாதிரி ஒரு உலகம் அந்த மாதிரி, அது அது ஒரு உலகம், அது ஒரு சின்ன ஒரு ஒரு உலகம். ஏங்க என்னங்க கதை நான் ரிவீல் பண்ணிருக்கீங்க சும்மா? இல்லை சொல்லுங்க சொல்லுங்க. அந்த மீட் அந்த பிரசாந்த் சார், நீங்க நீங்க ஹாலிவுட் படங்களையும் ரிவ்யூ பண்ணி போடலாம். இல்ல ப்ரோ, இங்க நடுவுல இல்லைங்க ப்ரோ. நான் அதாவது நிறைய பிரதர் நிறைய பண்ணணும்னு பிரதர், நான் இப்போதான் உட்காந்து திருப்பி ஃபார்முக்கு வரேன் பிரதர். எனக்கு தினம் ரெண்டு நாளைக்கு ஒரு ரிவ்யூ பண்ணணும்னு ஆசை. அது ஒரு செட்டப் அதான், நானே ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போறேன். என்னங்க இவன் மாதிரி ஒரு ரெண்டு வருஷமா சொல்லிட்டே இருக்கீங்க ஃபார்முக்கு வரேன் ஃபார்முக்கு? இல்ல கார்த்தி, நான் திருப்பி சொல்றேன் கார்த்தி, மென்டலா ரொம்ப டஃப் கார்த்தி. இங்கே வருங்க, பேசுறது ஈஸி கார்த்தி, ட்வீட் போகிறது ஈஸி, வீடியோ ஃபார்மேட் நாம் நினைக்கிறது கிடையாது கார்த்தி. அது ஒரு அது ஒரு எனர்ஜி ஒன்று கேட்கும் கார்த்தி. நீ சும்மா ட்ரை பண்ணி பாரு வீடியோ, வீடியோ ஃபார்மேட்டில் வீடியோ வந்து. ஆனால் நீங்கள் ஹாலிவுட் படம் ரிவ்யூ பண்ணலனாலும் பல தமிழ் படங்களோட நல்ல கண்டென்ட்டுக்கு ஹாலிவுட ரெஃபர் பண்ணிலாம் சொல்லியிருக்கீங்க. எஸ் 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 ஆமாம் ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் துணிவை கூட எடுத்துங்க, இதே தான் ஜான்விக்கும் பண்ணுறான், பான் அல்டிமேட்டும் பண்ணுறான், பட் அதெல்லாம் அக்செப்ட் பண்றீங்க, இதெல்லாம் அக்செப்ட் பண்ண இல்லைன்னு அதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்றீங்க, பட் டைரக்டா நம்மளால சொல்றதுக்கு நமக்கு அது அவசியம் இல்லைல்ல? இல்லதா, இந்த பாட்காஸ்ட்ல இருந்து கொஞ்சம் ஜாலியாகவும் நினைக்கிறேன், கண்டென்ட் ஜாலியாகவும் நினைக்கிறேன். பாட்காஸ்ட் ரெண்டு பக்கமே அப்லோட் பண்ண போறேன், ட்விட்டர்லையும் அப்லோட் பண்ண போறேன், யூடியூப்லேயும் அப்லோட் பண்ண போறேன். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் கண்டென்ட் அப்படியே கொஞ்சம் இதாகவும் நினைக்கிறேன். கஷ்டங்க பிரசாந்த், நான் இன்னொன்னு, இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல மூவி எடுக்கிறதா பெட்டரா இல்ல வந்து வெப் சீரிஸ் எடுக்கிறது பெட்டரா? ஓபனா பிராங்கா சொல்லுங்க. எப்பவுமே படம் தான் பிரதர். மூவி வில் ஆல்வேஸ் பி த ரோல்ஸ் ராய்ஸ் அண்ட் புகாட்டி ஆஃப் த வேர்ல்ட். எப்பவுமே நீங்க என்ன வெப் சீரிஸ்னாலும் நீங்க வந்து படங்கிறது அந்த அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ள இறுக்கி உட்கார வைக்கிறீங்களா தியேட்டர்ல, அது வேற பிரதர். என்னைக்குமே அது வேற. அது தியேட்டர்ல தியேட்ரிக்கல் படம், தேட்டரில் வந்து ஒரு ஆடியன்ஸ் நீங்கள் 500 பேர் கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க அப்படிங்கிறது என்றைக்குமே அது அல்டிமேட் டேலண்ட் பிரதர். அது அது என்றைக்குமே அழியாது, அது என்றைக்குமே அழியாது. வெப் சீரிஸ் அதுக்கு மோசன்னு சொல்ல, அது ஒரு டைப் ஆஃப் திங்கிங் பிரதர். இன்னொன்று, நிறையா லிபர்ட்டி கிடைக்குங்க உங்களுக்கு. நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சுருக்கணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் வெப் சீரிஸ் பொறுத்த வரைக்கும். இல்லைண்ணா, ஏன் அதை கேட்குறேன்னா, இப்போ மிர்சாப்பூர் சீசன் 3 ரிலீஸ் ஆயிருக்கு, பட் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்லேயே அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கு. இல்லை அதுதான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி மச்சான் சீசன் 3 வந்துருச்சு பார்த்தியா இல்லையான்னு கேட்குற அளவுக்கு அதுக்கு ஒரு ஹைப்பு, அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் அது கமர்ஷியலாக தியேட்டரில் வந்து கலெக்ஷன் பார்க்கறது இல்லை, பட் இன்னும் அதுக்கான இது இருக்குல்ல, மோஸ் இருக்குல்ல. வெப் சீரிஸ் வந்து அது ஒரு தனி உலகம், பட் ஓஜி ஒரிஜினல் கேங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே படம் தான், சினிமா தான். அந்த ஒரு 2.5 மணி நேரம் மூணு மணி நேரம் சினிமாங்கிறது என்றைக்குமே ஓஜி. அது வெப் சீரிஸ் அப்படி பார்த்தா நீங்கள் பீக்கி பிளைண்டர்ஸ்லேருந்து எல்லாமே வெப் சீரிஸ் தானே. உள்ளே போனோம்னா வெளியில் வராமல் நீங்கள் உள்ளே ஃபஸ்ட் எபிசோடு பார்த்துட்டோம்னா அப்புறம் அது மொத்த சீசன் முடிச்சு தான் வெளில வருவோம். அந்த அப்படி ஒரு ஒரு காந்த ஈர்ப்பு இருக்குது, அது ஒரு மாதிரி ஒரு லைஃப் ஜேர்னி மாதிரி இருக்கும். வருதுங்க எப்பவுமே ஒன் டே இன்டர்நேஷனல்கான மரியாதை, அதை விடுங்க டெஸ்ட் வந்து மோசம் கிடைக்காது. T20க்கும் ODIக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, ODIக்கும் டெஸ்ட்க்கும். டெஸ்ட் வந்து டெஸ்ட்லாம் வேஸ்டிங் பண்ணுங்க, ஆனா இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, உட்காந்து அவ்வளவு பேர் உட்காந்து பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி 5 நாள் முடிய வேண்டிய மேட்ச்லாம் 2 நாள்ல முடிஞ்சு போயிருக்காங்க. அதுதான் நானே பாத்துருக்கேன். அதான் நீங்க அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி அவென்யூ பிரதர். சோ வெப் சீரிஸ்க்கான ஒரு அவென்யூ அது வேறீங்க, பட் ஃபிலிம் வில் ஆல்வேஸ் ரிமைன்
ரிமைண்ட் பண்றது. அது அது எப்படி இன்னொன்னு என்னன்னா, இந்த டயர் ஒன் டயர் டூ ஆக்டர்ஸ் எல்லாம் எந்த காலத்திலயுமே சரி, ஈவன் தோ அவுட் ஆஃப் ஃபார்ம் வந்தாலுமே வெப்சீரிஸ்க்குள்ள வரமாட்டாங்கல்ல? தேவையில்லை பிரதர், தேவையில்லை பிரதர். ஆக்சுவலி பிரசாந்த் இது பாத்தீங்களா, தலைமை செல்லுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த கிஷோர் பாக்கல ரொம்ப நல்ல குவாலிட்டி மேக்கிங் ஆஃப்டர் லாங் டைம் நம்ம தமிழ்ல ஒரு நல்ல வெப் சீரிஸ் ஆக்சுவலி. ஓகே ஓகே ஓகே, நான் அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படியே படுத்துருந்தா மடையை விட்டுட்டேன். பிரசாந்த் ப்ரோ, பிரசாந்த் ப்ரோ இண்டஸ்ட்ரியில இருந்தெல்லாம் ஆஃபர் வருமா? எதுக்கு பிரதர்? நடிக்கிறதுக்கு. தமிழ்லயே ஒன்னையும் காணோம் எதுக்கு? இல்ல தமிழ்ல தான் ரெண்டு மூணு படம் நினைச்சிருக்கீங்க இப்போ வருது. தெலுங்குல பிரதர், தெலுங்குல நம்மள யாருக்கு பிரதர் தெரியும்? என்ன பிரதர் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு பிரதர் வருது அங்கிருந்து? தமிழ்ல ஓகே பிரதர், தமிழ்ல வருது. மேபி ஏதாவது ஹிட் ஆகி பிரதர், எல்லாமே ஹிட்டை பொறுத்து தான் பிரதர். ஆடியன்ஸ் கிட்ட ஃபேமஸ் ஆயிட்டோம்னா வடக்குப்பட்டி ராமசாமிக்கு அப்புறம் வந்துதா? வந்ததுங்க, வருதுங்க, ஒரு ரெண்டு மூணு வந்ததுங்க, அதான் உண்மை, அவ்வளோதான் வந்துச்சு. பெருசா அப்படியே வந்து அப்படியே பாஞ்சிட்டுலாம் வரலைங்க. நான் என்னென்ன ப்ரூவ் பண்ணும் தலைவா? தலைவா இப்பதான் தலைவா, ஒரு ஒரு ரெண்டு மூணு படமெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நமக்கு வந்து என்னன்னா கேமரா எங்க இருக்கு, என்ன எங்க ஃபேவர் பண்ணணும், என்ன எக்ஸ்பிரஷனு, அவங்க இன்புட் தராம நம்ம இப்பதான் அடிக்கிறோம். இந்த ஒரு ரெண்டு மூணு படமாக தான் அடிக்கிறோம். இப்பதான் அது அந்த ஆக்டருங்கிற அந்த மீட்டருக்கே உள்ள வரோம். டைரக்டர்ஸ் வந்து என்னன்னா நமக்கு சொல்ல வேண்டியதில்லை, அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லி தரணும் ப்ரோ, இப்படி எக்ஸ்பிரஷன் இருக்கணும், இங்க இறங்கணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. சீன் பேப்பர் யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ணுவீங்களா? நீங்க இப்போ பண்றது இல்லை ப்ரோ. இப்பெல்லாம் என்னன்னா கேரக்டர் இது அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அங்க ஃப்ளோ வந்துருதுங்க. இல்ல இல்ல உங்களுக்கு இல்ல, ஜென்ரலாவே இப்ப டைரக்டர்ஸ் எல்லாம் எப்படி இல்ல ப்ரோ, உங்களுக்கே மூடு சொல்லிடுவாங்க பிரதர், கேரக்டர் என்னன்னு சொல்லிடுவாங்க. சில டைரக்டர்ஸ் என்னன்னா பர்டிகுலரா எனக்கு இந்த டைலாக் இப்படிதான் இங்கதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து உங்க ஃப்ளோல விட்டுருவாங்க, உங்களோட பெஸ்ட் என்ன வருதுன்னு பாப்பாங்க. ப்ரோ அதிகபட்சம் எவ்வளவு டேக் எடுத்திருப்பீங்க எதிர்பார்த்து சொல்றாங்களா, இல்ல சீனுக்கு ஏத்த மாதிரி நீங்க இது நடிச்சா போதும், இல்ல உங்க மாடுலேஷன்ல நடிச்சா போதும் அப்படி சொல்றாங்களா? சில பேர் என்னன்னா பண்ணிருங்க அப்படின்ட்டுவாங்க. வெரி சிம்பிள், அந்த கேரக்டர் இருந்தாங்க இவ்வளவுதான் பேசும் பண்ணிருக்குன்றவங்க அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் சொல்லிட்டு அந்த மாதிரி. ஆமா பிரதர், இப்போ இப்போ ஒண்ணு பண்ணேன், ஒரு ரெண்டே நாள் ஷூட் பண்ணேன், ரெண்டு கெட்டப்பு. ஸோ பாத்தீங்கன்னா அது ஒரு மீட்ரு, ஒரு சின்ன மீட்ரு அவ்வளவுதான். அந்த அந்த மீட் இவ்வளவுதாங்க மீட்ரு அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே தெரிஞ்சிடும் ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்க நடிக்கிறப்பவே அங்கிருந்து சொல்லிடுவாங்க பிரதர், அங்கிருந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். நீங்கள் ரெண்டு டேக்கில் ஓகே ஆயிடுச்சுனாலே நாம் பண்ண விஷயம் கரெக்டுன்னு அர்த்தம், அந்த மீட்டர் அப்படியே பிடிச்சிட்டு போயிடணுங்க. இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே நம்ம தப்பாக பண்ணுறோம்னு அர்த்தம். அண்ட் இன்னொரு படம் ப்ரோ, மேக்ஸிமம் டேரக்டரை விட அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் இந்த ரீடேக்லாம் வந்து அசிஸ்டன்ட் அசோசியேட்ஸுங்க, அவங்க தான் பக்கத்தில் வருவாங்க. இன்னொரு படம் பண்ணேன், ஐ திங்க் ஒரு ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி பண்ணேன், அது பார்த்தீங்கன்னா ஒரு செவன் எயிட் டேஸுங்க, ஒரு கிட்டத்தட்ட ஹீரோ கூட வரணும். அது ஒரு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட மீட்ரு தான், கொஞ்சம் காமிக்கலாக இருக்கும், கொஞ்சம் ஜாலியாக ஒரு மாதிரி ஓப்படப்பாயி ஜாலியாக இருக்கணும். ஸோ அதில் என்னென்னா அந்த இடத்துல என்ன ஸ்கோர் பண்ணி ஆக வேண்டிய இதுங்க. ஸோ டைரக்டர் என்ன கொடுத்துட்டாருன்னா, ப்ரோ இதுதான் மேட்ரு, டைலாகு மெல்டாப்பில் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துங்க அப்படின்னாரு. எனக்கு என்னென்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னா பிரதர், நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேமில் நிற்கிறப்போ ஒவ்வொரு செகண்டுமே ஒரு ரியல் எஸ்டேட்டுங்க, டிஜிட்டல் ரியல் எஸ்டேட். அது ஆக்சுவலாக உங்களுக்கு தரப்படுற இலவசமான டிஜிட்டல் ரியல் எஸ்டேட் அது, ஒரு சினிமா அப்படிங்கிறது. நீங்கள் அந்த ஒவ்வொரு செகண்டுமே எவ்வளோ தூரம் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிறீங்களோ அவ்வளோதான் உங்கள் ஃபியூச்சர். வெரி வெரி சிம்பிள்ங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன் டைம் வந்து 15 நிமிஷம் வர்றீங்க அப்படின்னா, இந்த 15 நிமிஷம் ஏதோ ஒரு பக்கம் ரீடெலகாஸ்ட் ஆகிட்டே இருக்கும், எங்கேயா ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. எனக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரியாது, பட் இப்போ பழக பழக அது புரியுது. அப்போ நீங்கள் அங்கே எங்கே என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா, எக்ஸ்பிரஷனோட டயலாகு தான் ஒர்க் ஆகும். அப்போது எவ்வளவு டயலாக் உள்ள கொண்டு போக முடியுமோ, அது ஆர்கானிக்கா கொண்டு போக முடியுமோ அவ்வளவுதான் நீங்க. வெரி சிம்பிள், நீங்க எக்ஸ்பிரஷன் காண்டி எல்லாம் உங்களை எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, டயலாக் பேசணும், பேச தெரிலன்னா நீங்க அவுட் ஆர்டிஸ்டா. அதுக்கு உட்காந்து இன்னொன்னு கேக்குறேன், தப்ப நினைச்சுக்காதீங்க. சப்போஸ் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டைலாக் ஒன்னு கொடுக்குறாங்க, உங்களுக்கு தெரியாது கரண்ட் அஃபேர்ல வந்து பத்திட்டு ஒரு டைலாக், அதை நீங்க பேச தயங்குவீங்களா இல்ல
நடிக்கிறப்போ பாண்டான் போடுறதுக்கு ஏதோ ஒரு டைலாக் சொன்னிருக்கேன், அவர் கூப்பிட்டாரு, கூப்பிட்டு டைலாக் ரைட்டர் தலைவா அவர் அப்படி கூப்பிட்டுலாம் பண்ண வேண்டியது இல்லை, அதெல்லாம் தூக்கிடுங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கும் தனுஷா இருக்கும் கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு இதை போடலாமா அப்படின்னா இல்லைங்க. பட் ஹீரோஸ்க்கும் இது தெரியும் இல்லைனா இந்த மாதிரி பேசினா இது வந்து ஹர்ட் ஆகும். எனக்கு அதில் இப்போ சந்தானனெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சந்தானன் எனக்கு டைலாகே தர, சந்தானனை வந்தாருன்னா எனக்கு டைலாக் போட்டுருவார், அவரே போடுவார், பிரசாந்த் டைலாக் கம்மியாக இருக்கும் நான் சொல்கிறேன் நீ சொல்லு அப்படின்னு. நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலி அவர் சொல்லுவார் இது இதனால தான் பேசுறாரு அப்படின்னு சொன்னார்னா ஓகேண்ண அப்படின்ட்டு ஜாலியாக பேசிடுவாங்க. அது அது அங்கே வைப்பு பிரதர், அந்த வைப்பு அது வைப்பு. இன்னொரு ஹீரோ கூட கூட பண்ணேன் வரும், உங்களுக்கு வரும் படம் வரும், எல்லாம் வருது ப்ரோ, நல்ல நல்ல படங்கள் தான் வருது, இப்போ எல்லாமே ரிலீஸ் ஆகிற படங்கள் தான் வருது, அதுவே பெரிய விஷயம். ஒன்றில் கிளிக் ஆகும் ப்ரோ, ஒன்றில் கேரக்டர் கிளிக் ஆகிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஒரு பெரிய டைரக்டர் இப்போ தான் ஒரே ஒரு சீன் நடிக்க சொன்னாரு, நான் எனக்கு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு ஃப்ரேம்னாலும் வரேண்ணே என்னென்ன அப்படின்ட்டு ஒரே ஒரு நாள் இருந்துச்சு போனேன் நடித்தா அவர் சந்தானனை சொல்லி விட்டுருக்காரு, இதுதான் சந்தானனோட கிரேட்னஸ்ஸு. அவர் சொல்லியிருக்காரு டேரக்டர்கிட்ட, யோ அவன் நல்லா நடிக்கிறாயா இப்போ அவனை கூப்பிட்டு எதாவது பண்ணியா அப்படின்னா அவர் கூப்பிட்டுருக்காரு, கூப்பிட்டு ஒரே ஒரு சீனு நல்ல சீன் ஆனால் சூப்பரான சீனு நடித்தா அவர் செம ஹாப்பி. ஏங்க எக்ஸ்ப்ரெஷன்லாம் வருதுங்க, சூப்பராக இருக்குங்க, ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி காமிக்கலாக இருக்குங்க, நான் இதை நினைக்கவே இல்லைங்க மீட்ரு ஒன்று பிடிச்சிட்டிங்க அப்படின்னு அப்படி. அவ்வளோதான் பிரதர், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல அது எதனாலையும் தர முடியாதுங்க, எவ்வளோ காசுனாலையும் தர முடியாதுங்க. அந்த ரெண்டு ஷாட்டில் ரெண்டு டேக்கில் ஓகே ஆகிறது இருக்குல்ல, அது கூட நடித்தது பெரிய நடிகர், பெருசாக பயங்கரமாக ஆக்டிங் தெரிஞ்ச ஒருத்தர், அவர் கூட உட்காந்து அதை ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் அது ஒரு மாதிரி பசில் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ப்ரோ, அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அண்ட் இன்னொன்று, நீங்க அந்த பதட்டம் வந்து நீங்க என்ன எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி பிரதர், மொதல் நாலு படம் அது பதட்டமாக தான் இருக்குங்க, அந்த கேமரா சென்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க, பயம் இருக்கும், லென்ஸ் எங்கே இருக்குன்னு ஒரு பயம் இருக்கும், நீங்க கண்ணு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபேவராக போறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். நீங்க அதை ப்ராக்டிஸ் தெரிஞ்சாலே ஒரு இல்லை ப்ரோ, நீங்க நான்லாம் ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிறப்பல தைரியமாக உள்ள போனா உள்ள ஆடுதுங்க, அப்புறம் நீங்க அந்த என்னைக்கு நீங்க கேமராவை மறக்க ஆரம்பிக்கிறீங்களோ என்னைக்கு அந்த கேரக்டரை மாற ஆரம்பிக்கிறீங்களோ அன்னிலிருந்து ஒரு பியூட்டி நடக்குங்க, ஒரு மேஜிக் நடக்கும். இப்போ அதான் இப்போ ஒரு படம் நடித்தா அவர் சொன்னார் என்னென்னா டப்பிங் போனேன் சொன்னேன் என்னங்க ஒரு மாதிரி ஒரு கொங்கு மீட்ரு ஒன்று பிடிச்சிருக்கீங்க, சம்மந்தமே இல்லாத ஒரு மீட்ரு பிடிச்சிருக்கீங்க, என்னங்க பண்ணீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, நான் அந்த கேரக்டராக உள்ளே போயிட்டேன், போயிட்டு ஜாலியாக வாய்க்கு வந்தது பேசிக்கிட்டு இருந்தேன், அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு டப் பண்ணி கொடுத்துட்டு வந்தேங்க. இது நடிக்கிறது ஒரு பார்ட்னா டப்பிங் இன்னொரு, அது ஒரு பயங்கரமான ஒரு டிபார்ட்மெண்ட் பிரதர். அது ஆனா நீங்க வந்து நீங்க நடிச்ச படத்துல எல்லாம் வந்து ஆன் ஸ்கிரீன் பண்ணதை விட டப்பிங்ல வந்து எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டுருக்கீங்களா? ஐயோ ஆமா, என்ன பிரச்சனைனா டப்பிங்ல இன்னொரு பெரிய தப்பு பண்ணுவாங்க, புதுசா நடிக்க போய் என்ன பண்ணுவோம்னா அங்க பாத்தீங்கன்னா அவசரமா டைலாக் பேசிடுவோம், நீங்க டப்பிங்ல இல்லைன்னா உங்களுக்கு பின்னாடி அந்த சீன்ல ப்ராம்ப்ட் பின்னாடி வராது. இல்ல ப்ரோ, எனக்கு மேக்ஸிமம் அது எடுத்துக்க மாட்டேங்க, அது நான் பேசிடுவேனுங்க, அதெல்லாம் பேசிடுவேன், அதெல்லாம் டக் டக் பேசி டக் டக்குன்னு வந்துடுங்க, அதுக்குதான் உங்களுக்கு சம்பளம் தர்றாங்க, சும்மா நீங்க வந்து ட்விட்டர்ல இருக்கிறீங்க உங்களை வச்சு இதுவன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க, நீங்க ஆர்டிஸ்ட்னா ஆர்டிஸ்ட் ஆகணுங்க. அவங்க வந்து என்னென்ன டேரக்டர் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே அவன் என்னென்னா ஸ்பூன் ஃபீட்லாம் பண்ண முடியாது அவங்களால, அவங்களுக்கெல்லாம் அதுக்கு நேரம் இருக்குது, மேக்ஸிமம் டைலாக் தருவாங்க அதுவுமே ரஃபாக தான் இருக்கும், நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இப்படியே வந்து புள்ளி மிஸ் ஆகாமலாம் டைலாக் உங்களுக்கு தரமாட்டாங்க, ரஃபாக ஒரு டைலாக் இருக்கும், நீங்கள் அந்த ஷார்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இம்ப்ரவைஸ் பண்ணி ஆகும், நீங்கள் அதை இம்ப்ரவைஸ் பண்ணி நீங்கள் அங்கே நீங்கள் என்ன பெட்டர் பண்ணுறீங்க, எக்ஸ்பிரஷனில் என்ன பெட்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தா நீங்கள் பிரதர். செத்து போயிடணும் நீங்க உட்காந்து, அப்புறம் டப்பிங்ல வந்து பாத்தீங்கன்னா அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் போட்டு தான் நீங்க அதை மேட்ச் பண்ண முடியும்,
உங்க வயசே உங்களால மேட்ச் பண்ண முடியாது சில டைம்லாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் படமெல்லாம் பார்த்தீங்கன்னா டைலாக் எல்லாமே ஸ்லோவாக நிறுத்தி நிதானமாக இருக்கும். வடிவேலு சார் படம்லாம் பாருங்கள், என்ன ஜெர்க்காவது அடி மெதுவாக தான் வரும், சர்ருன்னு போகாது பாரு, நிறுத்தி நிதானமாக அடிப்பாங்க. ஏன்னா டப்பிங் வந்து அப்படியே அழகாக விடும். நீங்கள் ஆக்சுவலாக கவுண்டமணி சார் இதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா அவர் தலைவர் வந்து ஸ்பீடாக பேசிடுவார் ஸ்க்ரீனில் ஷார்ட்டில். நீங்கள் கவுண்டமணி சார் படத்தில் நீங்கள் கரெக்டாக டப்பிங் அந்த வாய்ஸிங் கூட பாருங்கள், சிங்கே ஆகாது. அவர் அங்கே பேசியிருக்கிறதுக்கும் இங்கே டப் பண்ணியிருக்கிறதுக்கும் நிறைய இடத்துல சிங்கே ஆகாது. ஆனால் அவர் ஒரு லெஜண்ட் ஸ்டேட்டஸ் போன கட்டி அதை நம்ம கண்டுக்க மாட்டோம் ஆக்சுவலாக. என்ன கேரக்டர் அவன் ஒரு பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஃப்ராடு ஒரு நாலு பேர் மைண்ட்ல வந்ததானுங்க. வந்துட்டு ஓகே இந்த ஃப்ராடு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அது ஒரு எக்ஸ்பிரஷனில் இருப்பானுங்க, அந்த மீட்டர் போய் பேசு அவ்வளோதான் பிரதர். நாம் அங்கே பண்ணுறப்போ ஒன்றுமே தெரியாது பிரதர், ஆனால் கரெக்டாக அந்த கேரக்டரை உள் வாங்கிட்டு பண்ணிட்டோம்னா நீங்கள் ஃப்ரேமில் வந்துருங்க. அது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஒண்ணும் இல்ல, இப்ப மகாராஜில சிங்கம்புலி கேரக்டர் கொடுத்தா எடுத்து பண்ணிருப்பீங்களா? உங்களால முடிஞ்சிருக்குமா? அவரோட அவர் கீப்ல பண்ணிருக்கும் போது தோணுச்சு உங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கும் ப்ரோ. அது வந்து சமத்திய ஒரு வாய்ப்பு தருவாங்க பிரதர், யாராவது ஒருத்தர் தருவாங்க தந்தாங்கன்னா அதே மாதிரி வந்துச்சுன்னா வேற லெவல் ஆயிடும். அது யாராவது ஒருத்தர் நினைக்கணும், அது வந்து சும்மாலாம் நடக்காது பிரதர். டைரக்டர்கள் வந்து சும்மாலாம் நம்மளை நினைச்சாலும் கேரக்டர் எழுத மாட்டாங்க. அதுக்கு ஒரு வேலை செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணி தான் நீங்கள் வந்து சினிமாவில் வந்து எல்லாமே மெரிட் பேசிஸ் தான் பிரதர். மெரிட்டில் நீங்கள் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கேரவனில் ஒரு இடம் கிடைக்குங்க. அது வரைக்கும் கேரவன் கேட்கவே கூடாது. கொடுத்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா ஒரு ஓரத்தில் கம்முன்னு உட்காந்துக்கணும். இது வரைக்கும் எனக்குன்னு தனியாக கேரவன் என்றைக்காக தான் இருக்குங்க. யாராவது கேரவனில் அப்படி ஓரமாக கேரவன்னா ஃபுல் கேரவன் இல்லையா, அதில் பாதியே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க யாரோ வேற யாரோ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டிஐடி டீம் யூஸ் பண்ணுவாங்க, அதில் போய் சும்மா போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வருவோம். அவ்வளோதான் நமக்கான மரியாதை. அது வந்து ஏன்னா நம்ம இன்னும் ப்ரூவ் பண்ணல. டு பி ஆனஸ்ட், நாம் என்னைக்கு ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிறோமோ அன்னைக்கு நமக்கான இடம் தருவாங்க சினிமாவில். ஸோ எல்லாமே மெரிட்டு தான் பிரதர். சினிமாவில் பார்த்தா நம்ம சொல்லுவோம் இன்ஃப்ளூயன்ஸ், அதெல்லாம் கிடையாது. மெரிட், நடிக்க தெரியுமா தெரியாது. என்ன பிரதர், கேரக்டர் ரோல் எதனா ஒன்று எடுத்து பண்ணீங்கன்னா? இல்லை பிரதர், நான் அதான் இப்போ ஒரு மூணு படம் பண்ணியிருக்கேன், மூணுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும் எல்லாமே, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன் அதான் பிரதர், இப்போ வருது படங்கள் வராமல்ல வருது. இதை இப்போ கூட ஒரு படம் கேட்டிருக்காங்க நல்ல ரோல் அது ஆக்சுவலாக. யாரோ ஒருத்தர் பிரதர், ஒரே ஒரு படம் அவ்வளோதான். நீங்கள் கிளிக் ஆகிறதுக்கு 100 படங்களே தேவையில்லைங்க. ஒரு படம் நம்மளை நம்பி கொடுத்து ப்ரோ இதுதான் மீட்ரு உயிரை கொடுத்துருங்க அப்படின்னா நான் ரெடி ப்ரோ. நான் நீங்கள் வடக்குப்பட்டி நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஆர்த்தரிட்டிஸோடு தான் வடக்குப்பட்டி நடித்தேன். அது அந்த கேரக்டருக்கு என்ன உயிரை கொடுத்து நடிக்கணுமோ நான் தான் நடித்தேன். அது ரிசல்ட் எப்படியோ இருந்துட்டு போகுதுங்க. நமக்கு வந்து நம்மளை நம்பி ஒரு கேரக்டர் கொடுக்காங்க, அதை செமையாக பண்ணிடுறேன் அவ்வளோதான். அது சட்டி கட்டிங் பண்ணிட்டுங்க 4 மாதம் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன் நான். அது ஈஸியாக வந்து அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, டைரக்டருக்கு அதுதான் தேவை. ஓகே ஃபைன், என்னோட மதர் இன் லா வந்து ஒரு ஆக்ட்ரஸ் 30 படம் நடிச்சிருக்காங்க, வெற்றிமாறன் சார் படம் நடிச்சிருக்காங்க சார். இப்ப கூட பாத்தீங்கன்னா 25,000 சொல்லுவாங்க, கடைசியில் இல்ல எதுக்கு மேடம் 25 உங்களுக்கு 15 வாங்கிக்கங்களே அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள், நம்ம வேல்யூ நமக்கு தான் தெரியும், நம்ம வேல்யூ நமக்கு தான் தெரியும். இந்த பார்கெயினுக்கு இதுக்கெல்லாம் நீங்க கரெக்டா பேசி அப்படி இருக்கிற படங்களுக்கு நடிக்க போக தேவையில்லை ப்ரோ. நமக்கு மரியாதை இல்லாத இடங்கள்ல நம்மளை வந்து கிள்ளுக்கீரையா பாக்குற இடங்கள் போய் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க, தேவையே இல்லைங்க. ரெண்டு நாள்
அது இல்ல பிரதர், அவங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட்ல 25 சொல்லிடுவாங்க ஓகேயா, கடைசியில பே பண்ண பண்ணும்போது நாங்க வந்து என்ன சொல்றது டிடிஎஸ் இன்க்ளூட் பண்ணி சொன்னோம் மேடம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதே இல்ல. ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த நாயம் எல்லாம் பேசவே மாட்டாங்க. ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் மேனேஜருங்க இந்த இந்த மாதிரி இதை மாத்தி பேசுறதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. எது என்ன ப்ராமிஸ் பண்றாங்களோ அதை கரெக்டா உட்காந்து டெலிவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க சொல்றது ப்ரோ ரொம்ப ஸ்லாப்பியான ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸுங்க, இல்ல அவன் ஏதோ ஒரு கட்டிங் போர்டர் நினைக்கிறான்னு எடுத்தாங்க. பட் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலா தான் இருக்காங்க ப்ரோ. நமக்கு இன்னொன்னு நாம கராரா பேசிக்கணும் பிரதர், வேற வழி இல்லைங்க, நாம கராரா பேசுறதுங்க ப்ரோ. கல்கியோட பெட்டரா இருக்குமா உங்க கல்கியோடைய அந்த கிராபிக்ஸ் இத வந்து பெட்டரா தமிழ்ல இருந்து எது வரும் நினைக்கிறீங்க, கங்குவாவா இல்ல கோண்டா? I know a few things. கல்கி நாங்க இங்க பார்த்தோம், ரொம்ப நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அது தமிழ்ல இருந்து கோட் பெட்டரா இருக்குமா இல்லனா இது கங்குவா? ஏன்னா ரொம்ப தமிழ் படங்கள் கங்குவா நிறைய வேலை செஞ்சிருக்காங்க பிரதர், நிறைய வேலை செஞ்சிருக்காங்க, தெரித்தனமா வேலை செஞ்சிருக்காங்க, அது வேணா என்னால சொல்ல முடியும். மீட்டர் வந்து குளோபலான ஒரு கோட் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏன்னா கோட் விஜய் இருக்காரு, ஆனா இங்க கல்கி வந்து தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா விஎஃப்எக்ஸா எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. உண்மையா சொல்றேன், அந்த மீட்டர் கங்குவா மீட் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு பிரதர், நிறைய இருக்கு பிரதர், நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க பிரதர், அவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க. எக்கச்சக்க வேலை செஞ்சிருக்காங்க, அது அது வேணா சொல்ல முடியும். கோட் அந்த அளவுக்கு இருக்குமா சார்? இந்த கோட்டையும் நீங்க அந்த டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு கல்கி வந்து அவங்க பேசும்போது இந்த விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு அது இருக்குன்னு சொல்றாங்க, நான் மறுத்து பேச முடியல. இல்ல ஜெயிலர் இங்க நல்லா ஓடிச்சு, ஆனா இந்த விஎஃப்எக்ஸ் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த விஷயத்துல வந்து வெங்கட் பிரபு அண்ணன் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் மிஸ் பண்ணிருக்க மாட்டாரு பிரதர், அவரும் கண்டிப்பா வெறித்தனமா வேலை செஞ்சிருப்பாரு, நிச்சயமா நம்ம சர்ப்ரைசஸ் எதிர்பார்க்கலாம். அப்படின்னா தங்கலான்லயுமே நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாம் இருக்கு. இதுக்கே சொல்ல போனா இப்ப வர அப்கமிங் எல்லா மூவிஸ்க்குமே வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் தான் வந்து பேக் போனா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. தங்கலான் வந்து நமக்கு சர்ப்ரைஸ் தான் இருக்குங்க, அது உள்ள அவங்க பேக் பண்ணிருக்க விஷயமே வேறன்னு சொல்றாங்க, பாப்போம் வரட்டும். ஆனா இது பாட்டாங்க, அவுட் எல்லாம் பாத்துட்டாங்க, தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. தங்கலான் வந்து ஒரு மாதிரி இந்தியா தாண்டி போலாம். அப்ப அப்ப தமிழ் சினிமா, அப்ப தமிழ் சினிமால பெரிய சம்பவம் இருக்கு அப்கமிங் மூவிஸ்ல. உறுதியா தங்கலான் கங்குவாவும் பெரிய சம்பவம் பண்ணும், டவுட்டே படாதீங்க. ஆனா இந்த 1000 க்ரோர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் காம்படிஷன்ல வேணா, கண்டென்ட்டும் பிளஸ் நம்மளோட வர்க் சாட்டிஸ்பைட் ஆடியன்ஸ் இருக்கு. நமக்கு ஆடியன்ஸ் சாட்டிஸ்பை ஆகறானே இல்லையா, அவ்வளவுதானே? இல்ல, அந்த தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பாகுபலி அதுன்னு இன்னுமே வந்து ஓவரா அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விஷயம் தலைவா, அதெல்லாம் நாம தாண்டுவோம் தலைவா, அதெல்லாம் நாம தாண்டுவோம். வி நோ எவ்ரிதிங். தமிழ் சினிமாவில் அப்படின்லாம் விஷயம் தெரியாதவங்களாம் இல்லை. நாம ஒரு சின்ன ஒரு டவுன் டைம் டைம்ல இருக்கோம், எந்திரிச்சு நின்றுச்சுன்னா தமிழ் சினிமா 2000 கோடி தாண்டுங்க. அதெல்லாம் தமிழ் சினிமா இங்கு இந்த டெக்னீஷியன்ஸுக்கு தெரியாததெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இங்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அட்லி எடுத்துக்கலாம், ஷாருக்கான வச்சு சம்பவம் இல்லையா? எப்படி சொல்றேன் பிரதர், தாண்டுவோம் பிரதர். நான் அதுக்கு வந்து என்னன்னா, இங்க என்ன பிரச்சனை தெரியுங்களா? இங்கே ஃபினான்ஸ் பிரச்சனை, அவ்வளோதான். இது இந்த ஃபினான்ஸாக நம்ம ஸ்டேட்டாக ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆகுறப்போ எல்லாமே மாறுங்க, அது கண்டிப்பாக மாறும், கூடி விரைவில் மாறும், கவலைப்படாதீங்க. அது நான் அதெல்லாம் தாண்டி அவங்களெல்லாம் தாண்டுவோம் பிரதர். பிரதர், தமிழ் சினிமாவில் இன்னும் 5 வருஷத்தில் நான் இப்போ சொல்கிறேன், இன்னும் 5 வருஷத்தில் 1500 கோடி ரூபா படம் ஒன்று வரும், அது அந்த கலெக்ட் பண்ணுற ஒரு படம் உறுதியாக வரும், கண்டிப்பாக எக்ஸ்பெக்டிங். ஏன்னா இப்போ இப்ப தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து இப்ப மைத்ரி எப்படி வந்து கெத்தா நின்று இப்ப அவனுங்க வந்து தமிழ் சினிமாவை கை கொடுத்து தூக்கி பல ப்ராஜெக்ட் வாங்குற மாதிரியும் ரொம்ப சிம்பிள் பிரதர். அங்க பணம் பேக்கிங், பாலிவுட்டும் தெலுங்கு சினிமாவும் கிட்டத்தட்ட ரெண்டு மர்ஜாகிற அளவுக்கு அந்த வரவு செலவாய் போச்சுங்க. எல்லாரும் ப்ரிஃபரன்சஸுமே தெலுங்கு கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நேஷனலா ஈஸியா எடுபடுறங்காட்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து அங்க போயிடுச்சுங்க, நம்மளது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் பெரிய பிரச்சனைங்க. இங்க நாம நிச்சயமா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா மாறுவோம், கூடிய விரைவில் மாறுவோம்.
மாறுறப்ப இது எல்லாமே மாறிடும். அவ்வளவுதான். இன்னொரு அவங்க எவ்வளவு நாள் ஆனாலும் ஒரு மகாராஜா மாதிரியோ ஒரு சூப்பர் டிலக்ஸ் மாதிரியோ சித்தா மாதிரி ஒரு படம் வந்து கனடாலயும் தெலுங்குலயும் வரது ரொம்ப ரேர். அதிஸ்வேர் எனக்கு என்னமோ இல்ல அந்த ஹைப், இந்த பாகுபலி கீபலி எல்லாம் ஓகே, பட் ஆனா ரூட்டடா அவ்வளவு லாஜிக்கலா சூப்பரா படம் எடுக்கிறதுக்கு வந்து மலையாளமோடையும் நம்ம பெஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. இன்னுமே நான் சொல்றேன் ப்ரோ, ஒரு பெரிய செட் ஆஃப் டைரக்டர்ஸ் களத்துல உள்ள இறங்கி இருக்காங்க. அவங்க எல்லாருமே இனிஷியல் ஸ்டேஜஸ், அதாவது ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க. சிலவங்க வந்து ஸ்கிரிப்ட் முடிச்சு ப்ரொடியூசர் அப்ரூவல் வாங்கிட்டு ஆர்டிஸ்ட் தேடுற ஸ்டேஜில் இருக்காங்க. சிலவங்க வந்து முடிச்சுட்டு பூஜை ஸ்டேஜில் இருக்காங்க. சிலது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஸ்டேஜில் இருக்காங்க. இவங்க படங்கள் எல்லாம் வரும்போது இன்னும் அடுத்த லெவல் கண்டிப்பாக தமிழ் சினிமா போகும். இது அடுத்த லெவல், அடுத்த வேவ் ஆரம்பிக்குது பிரதர். அந்த வேவ் ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் டல் இருக்குங்க, ஒரு ஒரு வருஷம் மேபி டல் அடிக்குங்க. நீங்க அதுக்கப்புறம் பாருங்க, அந்த 2017-18 மாதிரி ரெண்டும் சினிமாவோ சினிமாவோ பாருங்க. தமிழ் படம், தெலுங்கு படம், மலையாள படம், மகாராஜா மாதிரி நீங்க படம் எடுத்தியா? அப்படி இல்ல, அந்த மாதிரி இங்க படம் எடுத்தா எதுக்கு? சினிமா எல்லா லாங்குவேஜ்ல, இது எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் சினிமா சினிமாவை பாருங்க. குளோபல் ஆயிடுச்சு இல்ல கல்கி பாக்குறோம். நம்ம பைசா கொடுத்து வரும் போது அவங்க அதுக்கான எஃபர்ட் போட்டிருக்காங்களா அப்படிங்கறதுதான் பிரதர். அதுதான் லைக் இப்போ இனிமே விடுதலை 2 வரப்போகுது, அது இன்னொரு கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு பெரிய ஹைப்பா இருக்கும். எஸ் 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 இல்ல பெருசா பிரதர், பெருசாகும். அடுத்த வேவ் ஆஃப் நல்ல படம் எங்க வந்தாலும் பாருங்க பாருங்க. தெலுங்கு சினிமால, தெலுங்கு சினிமால வந்து அவங்க தெலுங்குல தமிழ் படம் எந்த படம் வந்தாலும் நல்லா தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்படிதான் பாத்துட்டு இருக்காங்க. சும்மா ஏன் நம்ம மட்டும் ஓவரா எப்ப பார்த்தாலும் இன்னைக்குமே விஜய் படம் வந்தா அங்க வந்து 20 கோடி ரூபா ஷேர் ஈஸியா வருது. 15-20 கோடி எந்த ஹீரோ தெலுங்கு ஹீரோ இங்க வருது? பிரசாந்த் ப்ரோ, ஏழு கடல் ஏழு மலை. ஏன் கேரளால, கேரளால இருக்கு, அதெல்லாம் இருக்கு. மத்த லாங்குவேஜ் காரங்களாம் அப்படி பாக்குறாங்களா? மத்த லாங்குவேஜ் எல்லாம் அல்லு அர்ஜுன் படம், விஜய் படம், அப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஏன் தமிழ்ல மட்டும் இந்த மாதிரிதான் எல்லாம் பைத்தியகாரத்தனமா உட்காந்துட்டு நான் தமிழ்லதான் கேட்பேன் செய்யும் அதெல்லாம் சும்மாயா? அப்படி பார்த்தா இப்ப தெலுங்குல வந்து எல்லாரும் அப்படி இல்லையா? அங்கேயும் ஒரு சின்ன ஒரு அந்த ஊர் பாசனம் ஒண்ணு இருக்குதானே செய்யுது. அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல ஒரு சின்ன ஒரு பிரைட் இருக்குல்ல, ஒன்னும் தப்பு இல்லையே. அது அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாதான் பிரச்சனை. அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி நீ மோசம்னு சொன்னாதான் பிரச்சனை. இப்ப அவர் அப்படிதானே சொன்னாரு, என்ன எடுத்தாலும் நீ பாகுபலி எடுத்தாலும் நீ வந்து மகாராஜா எடுத்துருவேன். மகாராஜா ஊர் படம் அந்த மாதிரி அங்கேயும் படம் இருக்கு. என்ன அது இல்ல பிரதர், ரூட்டடான ஸ்டோரிஸ் வரது இல்லன்ற அவங்களுக்கு வந்து எல்லாமே நீங்க பாத்தீங்க. அதெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் இருக்குங்க. எவ்வளவு படங்கள் இருக்குங்க, சும்மா என்ன தேவை? நீங்க சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க. ஞாபகம் தெலுங்குல வந்து அப்படியே லைக் ஒரு படம் பேச்சுமா சொல்லுங்களேன், மகாராஜா மாதிரி ஒரு படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓ இந்த மாதிரி இருந்துச்சு, வெறும் கதை பேஸ் பண்ணி ஒரு நார்மல் மனுஷனோட ஸ்டோரின்னு சொல்லுங்களேன். தெலுங்குல படமா அந்த மாதிரி வந்ததே இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்களேன். இப்ப நீ ஒரு ஆடியன்ஸா இப்ப நான் கேட்டீங்கன்னா, இப்ப நான் எப்படி மகாராஜான்னு சொல்றேன் தமிழ்ல? அது மாதிரி ப்ரோ இருக்கு. கேர் ஆஃப் கஞ்சிரபாளம் நிறைய இருக்குங்க. சின்ன சின்ன படங்கள் நாம நிறைய இருக்குங்க. அதெல்லாம் சூப்பர் ஹிட் அடிச்ச படங்கள்லாம். ஏங்க அர்ஜுன் ரெட்டியே சின்ன படம் தாங்க. ஆமா, இதுக்கு சினிமா பட்டின ஒரு படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ வந்து ஏகப்பட்ட படம் இருக்கு. சும்மா இந்த மாதிரி ஒரிஜினலா நிறைய படங்கள் வந்திருக்குதுங்க. அங்கேயுமே வராமல இல்ல, அதெல்லாம் வருதுங்க. அப்பப்ப வருது. அப்ப 3 மாசத்துக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா, தேடி பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டா சின்ன ஒரு ப்ரொடியூசரு ஒண்ணுமே இருக்காது, சும்மா எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து காசு போட்டு எடுத்த படங்கள் நிறைய இருக்குங்க தெலுங்குல. அதெல்லாம் வருதுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேணா இருக்கலாம், இப்பெல்லாம் ட்ரெண்ட் மாறிடுச்சுங்க. இருக்குங்க, இருக்கு. நம்மள மாதிரியே ரூட்டட் ஆகணும்னு எடுக்கிறாங்க. இப்ப இதுவே எடுத்துங்களேன், விஜய் சேதுபதி ஒரு படம் ஒரு இது நடிச்சார்ல, அதுவே பாத்தீங்கன்னா அந்த அந்த ரூட்டடுங்க. அந்த ஏரியாவோட ஸ்லாங்கோட செமையா இருக்கும். அப்பாவோ நடிச்சிருப்பாரு, என்ன கூட மறந்து வச்சுக்கிறோம் பேர். சமையல் கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா இருக்கும், சுத்தமா புதுசா இருக்கும். தெலுங்கு டைட்டில்ன்றதுனால நமக்கு தெரியல அப்படின்றதுனால அவர் பேசிட்டு இருக்காரு. அது நிறைய படம் பாத்துருப்பாங்க. போ தேவையில்லை, நம்ம தமிழ் சினிமா எப்போதுமே குவாலிட்டி படங்கள் வந்துட்டு தான் இருக்குங்கிறதாக சொன்னேன். வருதுங்க, வராம இல்ல, அங்கேயும் வருதுங்க, அங்கேயும் வருது, வராமலாம் இல்ல. எவ்ரி ஃபீல்ட்ல தான் பிரதர்.
அங்கேயுமே தெலுங்குலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ செட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ரொம்ப புது புது கதைகளோட பெரிய ஒரு கூட்டம் தமிழ் சினிமாலே அதே தான் பக்கம் நியூ செட் ஆஃப் நீங்க அதை விடுங்க கன்னடா சினிமா பாருங்க கன்னடா சினிமாவில் பெரிய ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்குதுங்க அந்த செட்டிஸை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதுசு புதுசாக கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறாங்க அது இங்கே மெட்ராமா தமிழ்நாட்டில் சக்கப்போடு போடுது அந்த மாதிரி வந்துருச்சுங்க கருட கம்பன ரிஷப்பா வாங்கினா நீ எத்தனை படங்க நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குங்க உங்களுக்கு எல்லாம் சீன் ஷாட்டு எல்லாமே புதுசாக இருக்கும் என்னடா இப்படி எடுத்திருக்கானுங்க அப்படிங்கிறது வெறித்தனமாக இருக்கும் ஸோ அந்த இன்னோவேஷன் எல்லா ஃபீல்ட்லேயுமே நடக்குது பிரதர் நீங்கள் போஜ்பூரி போஜ்பூரியில் சம படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு போஜ்பூரியெல்லாம் ஃபஸ்ட்லாம் அது அந்த படங்கள்லாம் எப்படின்னா ஏதோ செகண்ட் கிரேட் படம் மாதிரி பார்ப்பானுங்க இன்றைக்கி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சம குவாலிட்டியாக புது புது கான்செப்ட்ஸோட படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னும் ஃபேமஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெங்காலி இதெல்லாம் தான் இன்னும் நம்ம கிட்டே வந்து சேரலை பட் அதுவுமே எனக்கு தெரிஞ்சு அங்கேயுமே இன்னோவேஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது ரெண்டு மூணு வருஷத்தில் பெரிய ஒரு பெங்காலி படம் பார்ப்போம் நம்ம பெரிய ஒரு ஹிட்டு பார்ப்போம் நிச்சயமாக நல்லது பிரதர் இது நல்லது கார்த்தி சொன்ன மாதிரி ஒரு விதத்தில் நல்லது அது கரெக்ட்ண்ணே இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே தானே எங்கள் படம் இது மாதிரி உங்களால் எடுக்க முடியுமான்னு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி எல்லா செக்டர்லேயும் ஒரு படம் இருக்குது இதான் அலன் போட்டுக்காரு உப்பண்ணா உப்பண்ணா அந்த தெலுங்கில் விஜய் சேதுபதி நடித்தது உப்பண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு கடற்கரை ஓரத்தில் இருக்கிற அங்கே ஜாதி அந்த வேறுபாடை பற்றி பேசியிருப்பான் அந்த படத்தில் தெலுங்கில் அவ்வளோ சீக்கிரம் பேச முடியாது தைரியமாக பேசியிருப்பானுங்க அட்டிச்சு பேசியிருப்பானுங்க நீங்கள் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர புதுசாக இருக்கும் அதே மாதிரி சார்லி 777 போட்டிருக்காருல சார்லி 777 இங்கே செம்ம ஓட்டம் கன்னடா படம் நீங்கள் செம்ம ஓட்டம் ஓடிச்சா அவ்வளோ சூப்பரான ஒரு படம் பெரிய ஹிட்டு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க நீங்கள் சப்தசாகர த சைடியே சப்தசாகர எல்லோ இப்போ வந்து சைடியே சைடியே சைட் பீன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பெரிய ஹிட்டுங்க ஸோ அவங்க ஒரு தனி ரூட்டில் போகிறாங்க கன்னடா சினிமா ஒரு தனி ரூட்டில் போகிறாங்க நீங்கள் உப்பண்ணா பார்த்தீங்கன்னா உப்பண்ணா சர்ப்ரைசிங்காக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும் ஆனால் அந்த ஏரியா ஷார்ட்ஸு எல்லாமே புதுசாக இருக்கும் ஒரு தெலுங்கு சினிமாவா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க பயங்கரமாக இருக்கும் புதுசாக இருக்கும் ஸோ இருக்கு பிரதர் இருக்கு நம்ம பண்ணுறாங்க பிரதர் பண்ணுறாங்க நல்லா நல்லா பண்ணுறாங்க கன்னடாவில் பிளிண்ட் பார்த்தீங்களா இந்த வருஷம் இல்லை ப்ரோ நான் பார்க்கல அது பயங்கரமாக இருக்காது பாருங்க கன்னட சினிமாவில் ஜட்டியை போட்டு வீட்டுல உட்காந்து இதே பாட்டு இருந்தா எங்க வெளியில பொண்ணு இருக்கிறது என்ன தெரியும் பையன் இருக்கிறது என்ன தெரியும் வெளியிலிருந்து அப்படியா பயங்கர அவரே ஒரு அங்கிள் தான் ஏங்க லக்ஷ்மி நீங்க ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போங்க வந்து இந்த கல்யாணம் வேடாங்க வந்து விடுங்க வந்து ஏங்க ஜாலியா தாங்க என்ஜாய் சார் வெளியில வந்து சிம்பதிக்காக இதை பேசுவாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க கல்யாணம் வேடாங்க வந்து நிறைய பேர் தான் சொல்லுவாங்க வந்து ஜாலியா இருக்கணும் அக்கறை பச்சை கல்யாணம் வந்தாலே ப்ராப்ளம் தாங்க வந்து லைஃப்ல எல்லாமே ப்ராப்ளம் தான் வந்து அப்ப டைவர்ஸ் பண்ணிருங்க ஏ டைவர்ஸ் பண்ணு லட்சுமி ஜட்டி தவிக்கிற கால் இருக்காது ஒண்ணும்
ஒண்ணு பாப்போ வீட்டுல கிளீன் பண்ற கூட ஆள் இருக்காது, அவங்க இருக்கிற காட்டிக்குதான் இவங்க எல்லாம் இருக்காங்க. சும்மா போய் சொல்றாங்க, பெண் உரிமையை பத்தி தப்பா பேசுறீங்க. வீட்டை கிளீன் பண்றதுக்கு பெண்கள் இறக்கி விடே லட்சுமி, அந்த மாதிரி இறக்கி விடுறாங்கப்பா. வீட்டை ஆள்றது வீட்டம்மா இல்லைன்னா இங்க ஆம்பளை கிடையாதுன்னு சொல்றேன் நான், அதை சொல்றேன் நான். ஏதாவது தப்பா கிளப்பி விட்டுறாதீங்க, அப்புறம் வந்துருவாங்க பூரா உரிமையாளுகள், பூரா கத்தி எடுத்துட்டு வந்துருவானுங்க நாளைக்கு வந்துருவாளுங்க, வந்துட்டு பூ ஆட்டாட்டு நாட்டுவாங்க. அதனால அப்படிலாம் கிடையாது, வீட்டம்மாக்கள் இருக்கிற காட்டிக்கு தான் ஆம்பளைகள்லாம் வந்து ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது, கரெக்டாக சாப்பாடு கிடைக்குது, ஏதோ அவங்கெல்லாம் பார்த்து அவங்க கருணையில தான், அவங்களுடைய தியாகத்தில் தான் பல குடும்பங்கள் ஓடுது. அதனால வீட்டம்மாக்களை வந்து சும்மா அந்த கல்யாணம் மோசம் கல்யாணம் மோசம்னு பேசாதீங்க, பார்த்துக்கலாம். ஜெட்ப்ரோ மணி ரெண்டாச்சு. ஓகே, குட் நைட். பை பை.